அனைத்து உலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். நான் ஹரி. இன்று சேல்சி ரிவ்யூ நாங்கள் செய்ய போது என்னுடன் கலந்திருக்கிறது கஷப் அவர்கள். கஷப், எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுங்க. ப்ரோ வணக்கம் ப்ரோ, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கேன். நியாஸ் ப்ரோ வணக்கம். ப்ரோ நல்லா இருக்கீங்களா? வணக்கம். தெரியுதா ஓகே, ஃபைவ் தெரியுதா? தெரியுதா? அஞ்சு நல்லா தெரியுது. அதாவது மக்களே, நான் வந்து மொதல் நான் ஃபர்ஸ்டாக ஆரம்பிச்சுக்கிறேன். நேற்று வந்து சேல்சி கேமுக்கு முடிஞ்சோடனே நான் வந்து போகாத ஊரே இல்லை சேல்சி ஃபேன்ஸை தேடுறதுக்கு. இங்கேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போனேன், தேடினேன், ஆளே காணும், சேல்சி ஃபேன்ஸே காணும். அதுக்கப்புறம் சரி காட்டில் போய் தேடுவோம்னு பார்த்தா காட்லேயும் அங்கேயும் பார்த்தா இங்கேயும் பார்த்தா காணும். சரி இங்கே தான் இல்லை, சரி சேல்சி ஃபேன்ஸ் தான் எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, நல்ல ஒரு ஹாலிடேக்கு போயிருப்பாங்க. பார்த்தா பீச்சுக்கெலாம் போய் பார்த்தேன், பீச்லேயும் ஆள் காணும். அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி இங்கே உலகத்தில் இருக்க மாட்டாங்க, பொறுக்கு வேற உலகத்தை இருப்பாங்கன்னு நினைச்சேன். வேற உலகத்துக்கு போய் பார்த்தா இஃபெக்ட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நானும் போய் பார்த்தேன், ஆளே காணோம். சரி இங்கேயும் கிடைக்கல, இங்கேயும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் ஐ மாதிரி, சாரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மாதிரி நான் வந்து வேற உலகத்துக்கே போயிட்டேன். அந்த பிளாக் ஹோல் தான் பார்த்தீங்களா, ஒண்ணுமே தெரியல, ஃபுல்லா ப்ளூவா இருக்கு, ஆனால் ப்ளூ ஃபேன்ஸ் யாருமே இல்லை. அதனால நான் என்ன பண்றேன், இந்த சேல்சி ஃபேன்ஸை தேடி பார்த்துட்டு எங்கேயும் தேட முடியல. சரி ஓகே, எவனும் கிடைக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூக்கு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து ரிவ்யூ என்னங்க ரிவ்யூ பண்ணுறது, ஒன்னா ரெண்டா மூணா நாலா அஞ்சா? அதாவது சேல்சி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இந்த சீசன் ஆரம்பத்துலேருந்து பிகினிங் முன்னுக்கே இதில் தான் வந்து நம்ம கஷப்பு நியாசம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுதான் சேல்சின்னு வச்சுக்கங்களேன், இந்த பலூன் தான் சேல்சி. யா ஒன்றுமே இல்லாத ஒரு பலூனு, காற்று கூட இல்லாத பலூன் தான் சேல்சி. ஓகே எல்லாம் சொல்லுங்க நியாசு, நீ சொல்ல ஆரம்பத்தில் என்ன ஹைப் பண்ணாங்க? முட்ரி முட்ரி கீஸ் பெருதேன் சாக்கா, அப்புறம் கசப் சொல்லு, 100 மில்லியன் 100 மில்லியன் மில்லியன் ஃபார் முட்ரி, 100 மில்லியன் ஃபார் முட்ரி ட்ரிப்பிங் மர்ச்சன்ட், அவன மாதிரி ட்ரிபிள் பண்ண பிரீமியர் லீக்லயே இல்லன்னு சொல்லு, அவன மாதிரி ட்ரிபிள் பண்றதுக்கு ஆளே இல்ல, வந்து வேற லெவல் பேஸ். அதுக்கு அப்புறம் யார் தெரியுமா, கோல் ஸ்கோரர் ஆம்ல, அவன் பேர் என்ன, கைசிடோ, டேவலா கைசிடோ, ஆணியே பிடுங்காத ஒரு கைசேடும் என்னத்தான் ஆனாலும் தெரியல. யா அதுக்கப்புறம் போச்சத்தினோ இஸ் பெட்டர் தென் மிக்கேல் ஆர்டெட்டா, தெரியுமா, சொல்லி சொல்லி பலூன் ஆயிருச்சு. திஸ் சீசன் அந்த என்சோ மறந்துட்டீங்களே நீங்க, ஓ என்சோ ஃபெர்னாண்டஸ், 120 மில்லியன், 120 மில்லியன் பலூன் போயிட்டே இருக்கு, ஹைப் போயிட்டே இருக்கு, கேஸ் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் யாரு, கெலகர், கெலகர் இஸ் பெட்டர், கெலகர் இஸ் பெட்டர் தென் ஓடேகார்ட், கெலகர் இஸ் பெட்டர் தென் ஓடேகார்ட். இதெல்லாம் பேசி கடைசியில் எமிரேட்ஸ்க்கு வந்து அம்மி 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 மீதித்து எமிரேட்ஸ் எல்லாம் அடி வாங்கி, அட முன்னாடிக்கும் பின்னாடியும் முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் அடி 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 தான் அடி வாங்கிட்டு, பல்ப் மாதிரி சேல்சி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பாதி டைம்ல வந்து ஸ்டேடியம் எம்டி ஆகிட்டு சொல்ற விஷயம்லாம் கேஸ் பண்ணி ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒத்த ஒத்த பைசா கூட உறுதி இல்லை, ஒத்த பைசா கூட உறுதி இல்லை சேல்சி ஃபேன்ஸு. இதில் இன்னொரு விஷயம், நேற்று வந்து எமிரேட்ஸில் வந்து என் ஃப்ரெண்டு போனாங்க, மச்சான் எனக்கு தெரில மச்சான், அந்த பிச்சில் வந்து ஒரு கிழிஞ்ச ஜெட்டி இருந்துச்சு மச்சான், யாரோட ஜெட்டின்னு தெரியல, நீ வந்து சேல்சி ஃபேன்ஸ்க்குலாம் சொல்லி இந்த ஜெட்டி யாரோடனு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு சொல்கிறான். இது கை சைடாவது எனக்கு தெரிஞ்சு பார்த்தே டம்மி பண்ணி கேசிடா சறுக்கின்னு போய் விழுந்தான், நான் பார்த்தேன், இது கை சைடாவது தான். ஆமாவா? ஆமாம் பார்த்து கொஞ்சம் கிழிஞ்சி போன மாதிரி தான் இருக்குது இந்த ஜெட்டியை பார்த்தீங்கன்னா. பரவாயில்ல கைசிரோ, ப்ளீஸ் சேல்சி ஃபேன்ஸ் உங்கள் கிளப்புக்கிட்ட சொல்லி கைசிரோ வந்து அவன் ஜெட்டியை வந்து வாங்க சொல்லிடுங்க. சரி அதனால ஜெட்டியும் கலந்துருச்சு, ஓகே பண்ண கேஸும் போச்சு, ஒன்றுமே ஒருத்தேல சேல்சி, அஞ்சு கோசம் அவங்களாம் ஆறு கோசம் போட்டு அடின்னு அடிச்சிருக்கணும்டா. நல்ல வேலை வந்து அவன் மாட்டினு கடைசியாக கோல் போடல, இல்லாட்டி அவங்களாம் வச்சு செய்யி செய்யின்னு செஞ்சுருக்கணும். மானம் கட்டவங்களா, ஒரு இதுக்கு ஒரு காசுக்கும் புரிஞ்சிடும்ல, பேச்சு போட்டால் பெரிய பேச்சு அந்த ரெண்டு சாம்பியன்ஸ் லீக் வச்சுக்கிட்டு எங்க என்ன என்ன பண்ண போறீங்க, இந்த சீசன் எங்க முடிக்க போறீங்க, ஒரு இதுவும் இல்லை, லைக்கும் இல்லை, ஒஸ்ட், ரொம்ப கெட்டத்தை பேசக்கூடாது தான் சும்மா இருக்கேன். ஓகேயா சேல்சி ஃபேன்ஸ் தான் வந்துடாதீங்க, நல்லா கேட்டு போடுவேன். கசப்பு, ஐ கிவ் இட் டு யூ, ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னன்னா ப்ரோ, மொத்தத்துல நீங்க வந்து அந்த ஜட்டி அங்க கண்டுபிடிச்சீங்கல்ல, அதை எவ்வளவு உஜாலா போட்டு கழுவினாலும் கழுக்கு போவாது, பாவம் அவ்வளவு உஜாலா செலவு பண்ணி
எவ்வளவு உஜாலா, கொஞ்ச நஞ்ச உஜாலாவா? 1 பில்லியன் பவுண்ட் ப்ளூ பாட்டில் ஜாப்ஸ் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ளூ வேற எதுவும் இல்ல ப்ரோ, உஜாலா தான் வாங்கி, 1 பில்லியனுக்கு உஜாலா தான் வாங்கியிருக்காங்க, வேற எதுவும் இல்ல, எல்லாம் ஐவாஸ் தான். பட் எனிவேஸ், செல்சியை கலாய்ச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரோ, இவ்வளோ ஈஸியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட் வாஸ் அன் அமேசிங் கேம். நான் இன்ஃபேக்ட் நைட்டு பார்க்கல மேட்சை, நான் தூங்கிட்டேன் நைட்டு, நைட்டு செம்ம தலைவலி, நான் படுத்து தூங்கிட்டேன். மேட்ச் நான் லைவ்ல பார்க்கல, காலையில கரெக்டாக 6:30 மணிக்கு எந்திரிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்து ஐயோ நேத்து மேட்ச் என்னடா ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நான் திறந்து பாக்குறேன், ஃபைனல். சரி ரைட்டு, ஓகே ஃபைனல்லாம் நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். தென் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹைலைட்ஸ் போய் பார்த்தேன். அப்புறம் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது மேட்சோட ரீப்ளே ஃபுல்லாக பார்த்தேன் ப்ரோ. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த பாய்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், அவனுங்க அவ்வளோ கேவலமாக இருந்தானுங்கன்னு நான் சொல்லுவேன். தே வர் பிஸ் புவர் ப்ரோ. லைக் செல்சி வந்து இவ்வளோ ஓப்பனாக இருப்பானுங்க, இவ்வளோ வந்து எதுவும் 27 ஷாட்ஸ் ஆன் கோல், 10 ஆன் டார்கெட். ஃபார் தட் மேட்டர் ஈவன் ஷெஃபீல்ட் யுனைடெட் ஹவ் கிவன் ஒன்லி 25 ஷாட்ஸ் ஆன் கோல் வென் தே ஃபேஸ்ட் அஸ். ஸோ செல்சி ஃபேன்ஸ், ப்ளீஸ் பைப் டவுன் அண்ட் யூ நோ see the reality of your team. நீங்க லண்டன் இஸ் ப்ளூ, லண்டன் இஸ் ப்ளூன்னு நிறைய நாள் சொல்லிட்டு தெரியுறான், பட் அகெயின் லண்டன் இஸ் நாட் ப்ளூ, லண்டன் இஸ் கிளியர்லி ரெட். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் தாட் ப்ரோ. அப்புறம் நியாசே, நான் கேள்விப்பட்டேன் சேல்சி ஃபேன்ஸ் எல்லாம் உன்னை கலைச்சாங்களாமா? என்ன அவன் கலைச்சாங்க? கொஞ்ச நஞ்சமாப்பா கலாச்சாங்க. நான் அதாவது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பாய்ஸ் ட்ரிப் போயிருந்தேன். நம்ம எல்லாமே ஃபுட்பால் ஃபேன்ஸ் தான், எல்லாரும் யுனைடெட் செல்சி அதுல மெஜாரிட்டி. கொஞ்ச நஞ்ச பேச்சு இல்லை இந்த உஜாலா பாய்ஸ். என்ன சொன்னானுங்கன்னா, உங்க டைட்டில் ரன்னை ஸ்டாப் பண்றதே நாங்க தான் ஸ்டாப் பண்ண போறோம், பெரிய டீம் கிட்ட எல்லாம் வந்து நாங்க வந்து நல்லாவே ஆடுவோம். ஓ, அப்ப ஆர்சனல் பெரிய டீம் இப்பயாவது ஒத்துக்கிறீங்களாடா அப்படின்னா, நாங்க இன்னும் ஒத்துக்க மாட்டோம், நான் உங்களை அடிக்கிறேன், அடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னாங்க. 3-0 நாங்க ஜெயிக்கிறோம் பாரு எமிரேட்ஸ்ல. கொஞ்ச நஞ்ச வாயா, அர்டெட்டா வந்து இந்த பொட்டன்ஷியல் எல்லாம் அன்லாக் பண்ணுவாராமே, ஏன் அவர் இன்னும் அன்லாக் பண்ணாம இருக்காரு ஹேவட்ஸ் அப்படின்லாம் ஸ்டார்டிங் சீசன்ல பேசுறேன். 2 கோல் அடிச்சா நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா போதுமா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க சந்தோஷம், 5-0 கன்சீட் பண்ணீங்க சந்தோஷம், ஹேவர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க சந்தோஷம், டெக்லன் ரைஸ 7 வருஷமா ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சு எங்க கிட்டயே சூ தேடி வாங்குறீங்க சந்தோஷம், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆக்சுவலி இவனுங்க கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு பேசல, இவனுங்க என்ன திட்டுறதுன்னு தெரியும், எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப இப்ப நீங்க வந்து சர்ச்சி ஃபேன்ஸ் பத்தி பேசுனீங்க, சர்ச்சி ஃபேன் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுனீங்க. இந்த ஐபிஎல்ல வந்து ஒவ்வொரு ஒரு ஓவருக்கும் வந்து எவர்டிசன் வர மாதிரி நானும் இந்த எபிசோட்ல வந்து ஒரு எபிசோட்ல வந்து நான் வந்து கொஞ்சம் எவர்டிசன் தரேன். திருப்பி தப்பா நினைச்சுக்காதீங்க சர்ச்சி ஃபேன்ஸ். நேற்று கைசிரோ ஜெட்டி நினைக்கிறேன், கைசிரோ ஜெட்டியா என்ஜோ ஜெட்டியா கிழக்கிற ஜெட்டியான்னு தெரியல, ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அப்படியே அங்க அனுப்பி விட்டுறோம். ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு ஆறுதி வர. என்னன்னா சேல்சி ஃபேன்ஸ் ஹைப் பண்ண மாதிரியே நானும் கொஞ்சம் பயந்தேன் இந்த கேம்ல வந்து. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த டைம்ல தான் போன சீசன் வந்து ரொம்ப கடுமையா இருந்துச்சு, அதை பத்தி நான் பேச விரும்பல, எவ்வளவு மன உளைச்சல் இருக்குது ஆளாகணும் உங்களுக்கு தான் தெரியும். இந்த டைம்ல வந்து செல்சி நம்மள ஆடும் போது கண்டிப்பா அவங்க த்ரெட் நிறைய இருக்கு அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாட்டி ஆடுறான்னு தெரிஞ்சோடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி, ஏன்னா அந்த மிட்ஃபீல்ட் வந்து நான் பார்த்ததே இல்லை, நம்மளாம் பார்த்ததே இல்லை, ஆனா நேத்து ஆண்டது வந்து சூப்பர். சில பேர் சொன்னாங்க ப்ரோ செல்சிலாம் மொக்க டீம் ப்ரோ, அவனுங்க கூடலாம் நீங்க ஆனா வந்து யார் வேணாலும் பெஸ்டா தெரியவாங்க. ஆனா நேத்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்ட்டியில் ஆடும் போதெல்லாம் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸோ நேத்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சோடனே என்ன நினைச்சேன்னா, ஓகே இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஹாபர்ட்ஸோட சான்சஸ்லாம் மிஸ் பண்ணும்போது ரியலி இட்ஸ் டெரிஃபைங். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் கண்டாயிட்டேன், நியாஸ் நீ பாத்தியா தெரியல, குரூப்லலாம் நான் கண்டாயிட்டேன், என்னடா அவன் வச்சு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. பட் ரியலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து செல்சிக்கும் நிறைய சான்சஸ் வந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து காலை விரிப்பது எப்படி என்று ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்தது. Oh my god.
அதாவது இல்ல அஞ்சு ப்ரோ, ப்ரோ ஹரி ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட், இந்த சொல்லுங்க. ஒரே ஒரு செகண்ட் நான் உங்களை இன்டரப்ட் பண்ணி நான் வந்து சொல்லுப்பா ஒன்னே சொல்லுப்பா ஒன்னு சொல்ல சொல்லுப்பா நினைக்கிறேன். நீ சொல்லுப்பா இல்ல சொல்லுப்பா. எதிரச்சுல வந்து டாலோ எப்படி ஜெசூஸ் கோல் போடும்போது காலை விரிச்சானோ அதை பார்த்து கத்துக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு, வேற எதுவும் இல்ல. இல்ல இப்ப நான் அவங்க வேற கமெண்ட்ஸ்ல வந்து கடிப்பானுங்க, எங்க கூட மேட்ச் இருக்குது நாங்க செய்ய போறோம் பாரு ஓட்டிலன்னு, யாரு பாத்தியா? ஓட்டிலியா? ஓ அதா, அது தனி எபிசோடுப்பா, அதை பாத்துக்கலாம், தனியா பேசிக்கலாம், பிரச்சனையே இல்ல. இல்லனா எனக்கு வந்து என்னடா ஒரு ஹரி, விஷயம். இவனுங்களுக்கு என்னன்னா இந்த செல்சி ஃபேன்ஸ் இவனுங்க காம்படிஷன்லயே இல்ல எதுலயுமே. நான் ஏதாவது இப்போ மேட்ச் டே அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டா, இல்ல ஜெயிச்சுட்டு ஒரு போஸ்ட் போட்டா கடிக்க வந்துருவானுங்க, அந்த யானை அந்த யானைன்னு போடுவானு. டேய் யாரா நீங்க, உங்களுக்கும் எங்களுக்கு என்னடா சம்பந்தம்? நைன்த் ஆமா பிளேஸ் 10th பிளேஸ்ல இருக்கீங்க, போய் எவர்டன் கூட போட்டி போடுங்கடா, அது விட்டு எங்க கூட வந்து இது பண்ணுகிறீங்க, போடா அப்படிங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. இவனுங்க இல்ல பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்மளுக்கு நம்ம கிட்ட யானை யானைன்னு சொல்றாங்களே, கடைசியில அவங்க தான் பூனை மாதிரி நடந்துக்கிறாங்க. சம்மடி வாங்கிட்டானுங்க பா. இல்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து நானே இப்ப மலேசியால வந்து மணி 4, செகண்ட் ஹாஃப்ல மணி விடிய கால 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். அப்ப டைம் வந்து எனக்கே யோசிச்சேன், சே என்னடா இப்படி அபிஷ்துவான படம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பேமே அப்படின்னு. ஓ மை சீக்கிரம் காட், ஐயோ சீக்கிரம் முடிங்கோனா, சீக்கிரம் முடிங்கோனா இது கொஞ்சம் அப்படின்னு. வரம்பு மீறி போய்கிட்டு இருக்காரு. ஆனா பரவாயில்ல, ஓ சீக்கிரம் முடிச்சிட்டா. பட் செகண்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம பேசும்போது ஹாவர்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதை பத்தி நம்ம பேசி ஆகணும். கசப்பு நீ இல்ல சொல்லுப்பா. நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலி ப்ரோ. ஹாவர்ட்ஸ் வந்து நேத்து ஆக்சுவலா நல்லாவும் ஆடினான் கேவலமாவும் ஆடினான். அது எவனோ ஒருத்தன் சொல்லுவான்ல, சம்டைம்ஸ் ஹி இஸ் குட் சம்டைம்ஸ் ஹி இஸ் ஷீட், அந்த மாதிரி எத்தனை சான்ஸ் ப்ரோ நேத்து விட்டான். பட் அகேன் த கோல்ஸ் இஸ் ஸ்கோர்ட் வர் அமேசிங் கோல்ஸ், ரெண்டுமே வேற லெவல் ப்ரோ. அதுவும் வந்து அந்த செகண்ட் கோல் எல்லாம் வந்து அவ்வளோ டைட் ஆங்கிள் இருந்து எனி வேற எவனா இருந்தாலுமே வந்து ரெண்டு டிஃபெண்டர்ஸ் வந்து அங்க பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க லேனுங்கிறப்ப அவன் வந்து ஃபார் போஸ்ட்டுக்கு தான் போவான். ஆனா இவன் நியர் போஸ்ட்ல ரெண்டு பேருக்கும் நடுவில் அடிச்சதுலாம் வேற லெவல் ஃபினிஷ். அண்ட் ஃபர்ஸ்ட் கோல் வந்து, ஃபர்ஸ்ட் கோல் நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஆக்சுவலா கீப்பர் மண்டையில தான் அடிச்சிருப்பான், நேர கீப்பர் மண்டைக்கு தான் அடிச்சிருப்பான். அது டிஃப்ளெக்ட் ஆயிட்டு உள்ள போயிரும், மண்டைக்கு தான் அவன் மண்டைக்கு அடிப்பான் பட் அவன் கையில பட்டு உள்ள போயிரும். பட் அகைன் இட் வாஸ் அ குட் கோல் ப்ரோ. அண்ட் ஓடேகார்ட் செம்ம பால் ப்ரோ. இட் வாஸ் இட் ரிமைண்டட் மீ ஆஃப் தட் ஃபேபியோ வியரா பால் டு ஐ திங்க் என்கேடியா நினைக்கிறேன், கிறிஸ்டல் பேலஸ் ஆடும்போதுன்னு நினைக்கிறேன். சரியான பால் போடுவான் பாத்தீங்களா ஃபேபியோ, கிறிஸ்டல் பேலஸோ ஃபுல்லமோ எனக்கு ஞாபகம் இல்ல, ஃபேபியோ வியரா ஒரு பால் போடுவான் பாருங்க, அதே மாதிரிதான் வேற லெவல்லான அந்த பால் வந்து, அந்த மாதிரி சூப்பரா ஒன்று பால் போட்டான் ஓடேகார்டு. வெல் டிசர்வ்ட் மேன் ஆஃப் த மேட்ச். பட் அகேன் கம்மிங் பேக் டு ஹேவர்ட்ஸ், இல்ல ப்ரோ ஹி குட் ஹவ் டேக்கன் ஹிஸ் சான்சஸ், ரன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, ரன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ ஹேவர்ட்ஸ். ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் அது இம்ப்ரூவ் ஆயிரும் ப்ரோ. இன்னும் ப்ரோ ஆர்டெட்டா வந்து ஹி வாஸ் த ஃபிளாப் ஆஃப் த சீசன், சீசன் முன்னாடி ஃபிளாப் ஆஃப் த சீசன் சொல்லி அவனை பிராண்ட் பண்ணாங்க. ஹி ஹஸ் நவ் காட் 11 கோல்ஸ் இன் த பிஎல் அலோன் அண்ட் ஹி டங்க் 2 கோல்ஸ் ஆன் செல்சி. ஸோ அதெல்லாம் வேற லெவல், அதெல்லாம் வந்து அதுவும் செல்சியில வந்து செல்சியில 2 கோல், செல்சி அகேன்ஸ்டா 2 கோல் போட்டதுக்கு அப்புறம் அவன் செலிப்ரேட் பண்றான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் வந்து கத்திட்டு இருக்கான், கத்திட்டு அவனோட வீடியோ அந்த ஆல்மைட்டி ப்ளூஸ் எஃப்சின்னு நினைக்கிறேன், அவன் தான் வந்து கத்திட்டு இருக்கான் கசிங்க சிங்கமா திட்டுறான் ஹேவர்ட்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு, ஸ்கோர் பண்ணதுக்கு ஹவு கேன் யூ செலிப்ரேட்டுன்னு. காட் பிளெஸ் ஹிஸ் சோல் பட் ஐ மிஸ் ஆங்கிரி ராம் காட் பிளெஸ் ஹிஸ் சோல். ஹி வாஸ் அ டேம் குட் என்டர்டெய்னர். இந்த மேட்சோட ரியாக்ஷன் வந்து ஆங்கிரி ரேங்க்மேன் கிட்டே இருந்து வந்திருந்தா செமையா இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் ஹி இஸ் ஆல்சோ எ ஃபெலோ கண்டென்ட் கிரியேட்டர் லைக் அஸ் அண்ட் தட்ஸ் இட், காட் பிளஸ் ஹிஸ் சோல், தட்ஸ் இட். இல்ல ஆக்சுவலி இந்த கேம் வந்து ஆர்சனல் 5 செல்சி 0 வந்து திஸ் கேம் இஸ் டெடிக்கேட்டட் டு ஆங்கிரி ரேங்க்மேன் ஆல்சோ. அவர் இந்த கேம் வந்து ஆங்கிரி ரேங்க்மேனுக்காகவே வந்து விளாண்டுருக்காங்க செல்சி. அதே சமயத்தில் ஆஸ்தலம் வந்து கண்டிப்பாக அவங்க விளாண்டுருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி வெரி நைஸ் சோல், அவரோட கண்டென்ட் நான் என்ஜாய் பண்ணுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நோ மோ, காட் பிளஸ் இஸ் சோல் அண்ட் ஃபேமிலி. நியாசு சரி, செகண்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது நம்ம ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம மிட்ஃபீல்டு, இந்த மிட்ஃபீல்டில் வந்து ஆஸ்தன் வில்லா கொஞ்சம் விளாண்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் ஹவ் யூ சி திஸ் மிட்ஃபீல்ட் அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற 4 கேமு என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
சோ இந்த மிட்ஃபீல்ட் இருக்குல்ல, ஓடேகார்ட் பார்ட்டே ரைஸ் வந்துட்டு பார்ட்டே சென்டரா விளையாடுறதுனால அந்த நம்பர் சிக்ஸை ப்ராப்பரா பண்றதுனால ரைஸும் ஓடேகார்டும் நல்லா வைடா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஓடேகார்ட் ஆல்ரெடி வைடா இருப்பான், பட் ரைஸ் இந்த அளவுக்கு நான் வைடா பார்த்ததே இல்லை. நேற்று மேட்ச்ல எல்லாம் நல்லா லெஃப்ட்ல ப்ராப்பர் எல்சியமா விளையாண்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த சீசன் பார்த்துருக்கவே மாட்டோம். இன்னொன்னு என்ன, ஆஸ்டன் வில்லா கேம்ல இதே பார்ட்டே இருந்திருந்தான்னா இந்த சென்டர்ல அவனுங்களோட அந்த டிரான்சிஷன்ஸை அழகா பிரேக் பண்ணக்கூடிய பிளேயர் பார்ட்டே தான். அவனை மாதிரி ஒரு பிளேயர் இப்போ நம்ம ஸ்குவாட்லயே கிடையாது. அதாவது டிரான்சிஷன்ஸை பிரேக் பண்ணுவாரு, அது ரொம்ப முக்கியம். நேற்று இனிஷியலாவே நிறைய ஒரு 3-4 டிரான்சிஷனை பிரேக் பண்ணா அதெல்லாம் சும்மா கிடையாது பார்ட்டே. இதனால தான் பார்ட்டேவை நம்ம மிஸ்ஸே பண்றோம். அந்த இன்டர்செப்ஷன்ஸ், பிளாக்கிங் டிரான்சிஷன்ஸ், ஓ மேன், ஐ ரியலி மிஸ்ட் இட். ஒரு கரெக்டான ஒரு பிவட்டா இருந்து எல்லா பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பண்ணான். அவன் தான் ஃபார்வர்ட் பாசஸ் எல்லாம் கரெக்டா அலைன் பண்ணி பண்றவன். ஸோ வென் கம்பேர்ட் டு ஜார்ஜினியோ, இதுதான் வந்து அவன்கிட்ட மிஸ்ஸிங். ஜார்ஜினியோட்ட இது ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு நேற்று பார்க்கும் போது ஒரு ஒரு மாதிரி ஆர்காஸ்மிக்கா இருந்துச்சு எனக்கு. அப்படி அடாடாடாடா அப்படி. ஸோ ஏன்னா இதுதான் சொல்லுங்க. இதுதான் விஷயம். யா சொல்லுங்க யா சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல, தாமஸ் பாட்டி அந்த நேத்து உள்ள கேம்ல வந்து தாமஸ் பாட்டி இந்த இவ்வளவு இவ்வளவு மாசமா இத்தனை நாளா இல்லாம இருக்கிறது வந்து நேத்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஓடகாட் வந்து ஹி வாஸ் ரியலி என்ஜாயிங் ஹிம் செல்ஃப். ரைஸும் வேற லெவல் ஆமா, பண்ணிட்டாங்க. ரைஸ் அண்ட் ஓடகார்ட் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை அன்லாக் பண்றதுக்கு காரணமே வந்து பார்ட்டே தான். லாஸ்ட் சீசன் வந்து ஜாக்கா அவ்வளவு ஃப்ரீயா ஆடிட்டு இருந்தானா அது காரணம் பார்ட்டே தான். ஸோ ஓடகார்ட் அவ்வளவு ஃப்ரீயா ஆடினானா லாஸ்ட் சீசன் அது காரணம் பார்ட்டே தான். பட் நம்மளே எவ்வளவு கழி ஊத்திருப்போம் பார்ட்டேவை, பட் நேத்து பார்த்துட்டு இதனாலதான். பட் பார்ட்டே ஒரு 2-3 கேம் சீசனுக்கு மொக்கையா தான் ஆடுவானா இல்லைன்னு சொல்லல, அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிப்பு தான். இவன் இல்லாத இது ஒரு பெரிய மிஸ்ஸா இருந்துச்சு. இருந்திருந்தானா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம சீசன். அடாடாடா, டிம்பர் இந்த இல்ல, பக்கம், பார்ட்டே இல்லாம இந்த இருக்குது, பக்கம், இல்லாம இருந்து கூட வி மேனேஜ் டு சம்ஹவ் டூ சம்திங். பட் அது நவ் ரொம்ப ஹீஸ் பெரிய விஷயம் இல்ல. நவ் ஹீஸ் பேக்கு. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இன்னும் 4 கேம் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தினா ஐயா சாமி ஹெல்ப் பண்ணுப்பா கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு. ஆடுவான், கண்டிப்பா ஆடும். நம்ம வந்து இந்த மாதிரி 3 கடவுளையும் வேண்டிக்கணும், அதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஒரு சரி. த்ரூ பால் எல்லாம் போடுவாப்பா. அதே மாதிரி இந்த டயக்னல் பால்ஸ் எல்லாம் வந்து இன்ச் பர்ஃபெக்டா போடுறான். இல்ல, தாமஸ் பாட்டி விளையாடும் போதெல்லாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணிடலாம்ல. மேன் சிட்டி கேம்ல அவேல கூட கரெக்டா ட்ரோசார்ட் பந்து கொடுப்பான். அதெல்லாம் வந்து ட்ரோசார்ட் பட்ட ஆமா, கொஞ்சம் ஒரு பாஸ் காமா பண்ணியிருந்தானா. பண்ணுவாரு, பிரஸ் பண்ணா அதை ஈஸியா பீட் பண்ணு. அதான் எனக்கு, அதான் இந்த மாதிரி கேம்ல வந்து ஹி ரியலி ரியலி புட்ஸ் அப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எஃபர்ட். வந்து இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. யா சி இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் ரொம்பவே காண்டாயிட்டேன். ஐயோ என்னடா ஹேவர்ட்ஸ் இந்த மாதிரி பண்றான். ரெண்டு 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 பால் வாங்கினான்னு நினைக்கிறேன், டி பாக்ஸ் உள்ள ரெண்டு பால வாங்கிட்டு அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஒரு பாஸ் ஒன்னு போட்டான் கேவலமா, மேன் நிக்கிறான் அவனுக்கு போய் போடுறான் செல்சி மேன். சோ அதெல்லாம் பார்த்து காண்டாயிட்டோம். ஐயோ என்னடா போச்சுடா, 1-0க்கு அப்புறம் இவனுக்கு திருப்பி ஈக்குவலைஸ் பண்ணி ஏதாவது பண்றானுங்களா, இது லட்டு மாதிரி கிடைக்குது. ஓகே, சில சொதப்பல்ஸ் பண்ணாலும் ஹேவிட் சூப்பராகவே, ஹி ஃபாக்ஸ் இன் த பாக்ஸ் ஆக்சுவலி. சரி. என் வாயில இருந்து ஹேவிட்ஸ்க்கு நல்ல இதெல்லாம் வருது, நோட் பண்ணுங்கடா பாய்ஸ். நல்லதுதான் நல்லதுதான். சோ அதான் தாமஸ் பாட்டியோட இன்வால்வ்மெண்ட் இதுக்கப்புறம் வன்ம நாலு கேம். வன்மம் வராம சொல்லுப்பா சொல்லுப்பா கசப்பு. பொதுவா வந்து நியாஸ் ப்ரோ வாயில இருந்து வன்மம் தான் வரும். ஹேவர்ட்ஸை கண்டாலே செல்சி ஏஜென்ட் தான் சொல்லிட்டு இருப்பாரு. செல்சி மேலேயே 2 கோல் போட்டான். இப்ப சொல்லுங்க ப்ரோ, செல்சி ஏஜென்டா இல்ல லெவர்கியூசன் ஏஜென்டா? அதான் சோ ஹோப் தாமஸ் பாட்டியோட ஆட்டம் இத்துடன் 4 கேம்ல வந்து கண்டிப்பா இருக்கணும். தோமியாசு பத்தியும் பேசியாச்சு. சரி, பாலாஜி ப்ரோ வந்துட்டாரு. பாலாஜி ப்ரோ, சம்பவம் எல்லாம் பண்ணிட்டோம், நீங்க தான் வந்து இப்ப ஒரு நல்ல ஒரு ஏ சர்டிபிகேட் அந்த படத்தை வந்து யூ சர்டிபிகேட்டா மாத்தணும். என்னங்க கடைசியில வானத்தை போன மாதிரி ஆக்கிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். ஆப்வியஸா வந்து அது எப்படி சொல்றது, அது வந்து எப்படி சொல்றது, இவர் சொல்லிட்டு இருந்ததுதான் அந்த அந்த போக்கிரி படத்துல விஜய் வந்து கண்ணை சுத்தும் போது கை விளையாடுது அப்படின்ற மாதிரி பாட்டு அப்படியே பால் விளையாடுதுங்க.
சும்மா அப்படியே இந்த பக்கம் நாங்க எடுக்கிறோம், அந்த பக்கம் எடுக்கிறோம், திடீர்னு தம்மி ஒண்ணு போட்டாரு பாத்தீங்களா, அப்படியே 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 அந்த பக்கத்துல ஆப்போசிட்ல யார் நின்னுதா இவன் நினைக்கிறேன், கைசிடுவாங்க கைசியோட அப்படியே அப்படியே ஸ்லைட் ஆகி போயிட்டாங்க. இப்ப நீங்க சொன்னனால நான் வந்து ஒரு கைசிடும் சின்ன அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிருக்கேன். ஏங்க, ஹரி வந்து கைசிடோட ப்ராப்பர்ட்டி ஒன்னு வச்சிருக்காரு ஏங்க, அந்த அதாவது ப்ராப்பர்ட்டி. நேத்து வந்து எமிரேட்ஸ்ல வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாப்ல ஒரு ஜெட்டி வந்து அப்படியே விழுந்துருச்சுன்னு, இது கைசிரோ ஜெட்டின்னு பார்த்து சொல்றீங்களா சர்ச்சி ஃபேன்ஸ்? பார்த்து சொன்னீங்கன்னா நாங்க வந்து இப்ப டிஸ்போஸ் ப்ளூ பண்ணிடுவோம். கலர்ல இருக்கு, கண்டிப்பா அதான் இருக்க அதான் வாய்ப்பு ப்ளூ இல்ல. கலர் வேற இருக்கு ஜெட்டி. சரி சொல்லுங்க பாலாஜி, ஒரு கண்டினியூ பண்ணுங்க ஃபுல்லா அவங்கள சொல்லுங்க. ஆப்வியஸா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வி டிட் பிளே டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் வாட் வி நீட் டு டூ, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய சான்சஸ் அவங்க தரப்புலயும் ஒரு கிரிட்டிக்கலான ரெண்டு மூணு சான்ஸ் இருந்துச்சு. ஜாக்சன் வந்து அவன் வந்து அவன் பினிஷர் பினிஷர்னாங்க, கடைசியா செல்சியே தான் பினிஷ் பண்ண போறான்னு இருக்கேன். அந்த மாதிரி அந்த மாதிரிதான் ஆடினாங்க. என்னங்க அந்த 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 அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளாம் வந்து அதை நம்ம நம்ம சில டைம்ல எல்லாம் நம்ம சில நம்மளோட சைக்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப காரி காரி துப்பி இருக்கோம், ஆனா இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் விட்டது கிடையாது. அது மட்டும் நான் சொல்றேன், என்னென்னமோ பண்றான், என்ன பண்றானே புரியல. அவனை 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 இதுக்கும் இவ்வளவு துட்டு கொடுத்து வாங்குறானுங்களான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சிரிப்பா வந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு மூணு சான்சஸ் நல்லா கிளியரா கிரியேட் பண்ணாங்க, ஆனா செகண்ட் ஹாஃப்ல நம்ம வி காட் ரியலி காம்பாக்ட், ரொம்ப காம்பாக்ட் ஆன அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல, வச்சு செஞ்சிட்டோம், நல்லா வச்சு செஞ்சோம். எனக்கு முக்கியமா ரொம்ப பிடிச்சிருந்தது ஓடகார்டோட ஓவரால் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. நினைச்சு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த செகண்ட் கேம், ரெண்டாவது கேம் இந்த சீசன்ல பாட்டே ஓடகார்டு ரைஸ் மூணு பேர் ஆடுற கேம், இதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி ஷீல்ட் கம்யூனிட்டி ஷீல்ட் இல்ல, அதான் சொல்றேன் நினைச்சு அது அந்த அந்த நினைச்சு நினைப்பை மட்டும் நினைச்சு பார்த்தா அட பாவிகளாடே. எனக்கு எனக்கு இப்பயும் அங்கே அந்த அந்த ஒரு ரிசர்வேஷன் தாங்க, என்னங்க இது ஆஸ்டன் விழா அப்போ ஆட விட்டுருக்கலாமா, ஆட விட்டுருக்கலாமா, அப்போ ஆட விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற அந்த மனசுல ஒரு இது இருந்தாலும் பெட்டர் லேட் தன் நெவர், கடைசி அஞ்சு மேட்ச ஜெயிச்சிருங்கடா, ஜெயிச்சுட்டு சண்டை செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பாப்போம் இவரு. ஆனா இவர்கிட்ட வந்து மட்டும் பாட்டை மட்டும் ஒரு மேட்ச் வச்சு நம்பிட முடியாது, அடுத்த மேட்ச் அவர் ஃபிட்டா இருக்கணும். ஸோ அந்த அந்த ஒரு பயத்துடன் ஒரு பதட்டத்துடன் தான் இருக்கிறேன், ஆனா சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிக்ஸ்த் கோல் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம், அப்படியே அந்த 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 நாள் ஞாபகம் வந்திருக்கும். எடுத்துருக்கலாம் பட் கோல் வந்து சாலாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கோல் போடுவான் ப்ரோ, மொரினோ ஆடுவான், சாலாவை இன்ட்ரோ கொடுத்து அவன் வந்து கோல் போடுவான் நம்ம மேல, அடாடாடான்னு இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அது வந்து அது அந்த மேட்ச்ல ரெஃபரி வந்து கிப்ஸும் ஆக்சியும் மாத்துறது, அதை விஷயத்தை பத்தி அவனும் பேச மாட்டான், எவனும் பேச மாட்டான். இன்னைக்கு வரைக்கும் சிக்ஸ்டீன் தோத்தது மட்டும் தான் பேசுவான், அந்த ரெஃபரி அவ்வளோ கேவலமா அவனு இன்னைக்கும் அந்த அந்த ரெஃபரி ரெஃபரி பண்ணிட்டு இருக்கிறான், அதான் இதுல கொடுமை. ஓகே, ஸோ அது அதெல்லாம் நான் பேசவே மாட்டானுங்க, இந்த மாதிரி ஒரு பச்சையான விஷயத்தை பத்திலாம் பேச மாட்டாங்க. இது எந்த இயர் ப்ரோ இந்த சிக்ஸ் நில்லு? அது வந்து வெங்க 1000 கேமா 20, அதெல்லாம் ஏன் ஞாபகம் படுத்திக்கிட்டு டேய் ஐயோ பலசுக்கு போனீங்கன்னா அவன் திரும்பி கசப்பு பலச எடுத்துருவான். ஐயோ பாரு கசப்பு இதோட நிறுத்திக்க, ஆடிச்சிருவேன். பாருங்க ஒரு பிளேயர் செலிப்ரேட் பண்றதெல்லாம் வந்து அத வந்து அவ்வளவு பெருசா நம்மளா எடுத்துக்கூடாது. அவன் வந்தா 4 வருஷம் ஆனா 100 கோல் கிட்ட போட்டான் நம்ம கிட்ட, அவன் வந்த வரைக்கும் அவனோட வேலையை செஞ்சுட்டு போயிட்டான். நம்ம தப்பு என்ன, ஜிரூடுக்கு டிஃப்ரெண்டா ஒரு ஸ்ட்ரைக்கரை வாங்காதது, ஒரு ப்ராப்பரா டிஎம் வாங்காது, நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு அவன் மேல மட்டும் குறை சொல்லி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன். ஆனா நம்ம இப்ப இப்ப பாரு 3 DM இறக்கிறது பார்த்தா மார்டினெல் இறக்குறோம், தேவைப்படும் போது அதாவது 4-0 ஃபைனல் முடிஞ்சவரை 5 சப்ஸ்டிட்யூட் பண்றோம், எவ்வளவு எத்தனை நாள் கழிச்சு இந்த மாதிரி 5 5 4 சப்ஸ்டிட்யூட் ஒரே ஸ்ட்ரெச்ல பண்ணணும் நினைக்கிறேன். நீங்க இது போன மேட்ச் 4 ஒரே ஸ்ட்ரெச்ல பண்ணோம், அதுவும் அவ்வளவு கான்பிடண்டா வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு இட் இஸ் எ வெரி வெரி பாசிட்டிவ் சிக்னல், NLD மேட்ச் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஓரளவுக்கு எனக்கு என்னமோ இந்த இந்த சீசன்லயே ரொம்ப ரொம்ப மெமரபுளான ஒரு கேமா நான் இதை பாக்குறேன். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க. சரி பாலாஜி ப்ரோ, இந்த ஜாக்சன் வந்து தொமியாசுவ கால மிதிச்ச சீனுக்கு முன்னால நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த எபிசோட் ஆரம்பிச்சதுல இருந்து நான் வந்து சேல்சி ஃபேன்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கேன். மக்களே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்ச்சி ஃபேன்ஸ் எல்லாம் எங்கன்னு நான் தேடிட்டு இருந்தேன். மொதல் வந்து சான் பிரான்சிஸ்கோ போனேன், தேடினேன், கிடைக்கல.
அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டுக்கெல்லாம் போனேன். காட்டுலயும் ஆளும் காணோம் புலியும் காணோம் ஒன்றும் காணோம். சரி இதெல்லாம் இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு நானும் வந்து பீச்சுக்கெல்லாம் போனேன், பீச் ஏரியாவுக்கு, ஆளே காணோம் செல்சி ஃபேன்ஸு. கடைசியில் வந்து நான் கேள்விப்பட்டேன்னா, ஆகா ஐயோ தீப்பிடிச்சா நீயா தூங்குமா அப்படின்னு ஆகாயத்தை இருக்காங்க. நான் தேடிட்டு இருக்கேன், ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கு ஆனால் ப்ளூ ஃபேன்ஸே இல்லை. ஸோ இது வந்து செல்சி ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கமெண்ட் தட்டுங்க எங்கே இருக்கீங்கன்னு. ஸோ நாங்களாம் வந்து உங்களை தேடிடுவோம். பாலாஜி ப்ரோ சொல்லுங்க, அந்த இன்சிடென்ட் ஆஃப் தோமியாசு, அந்த ரெட் கார்ட் இன்சிடென்ட்டு, ஆனால் எனக்கு தான் சலிச்சு போச்சு. இது சோர்ல உப்பு இல்லை, சோர்ல உப்பு இல்லை, சோர்ல உப்புன்னு சொல்லி சொல்லி சமையல்காரன் திட்டுறதா இல்லை உப்பை திட்டுறதா சத்தியமா எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் சாம்பிள் ரெஃபரியை திட்டுறதா தெரியல, உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன் இது ஒரு மேட்ச் நடந்தா பரவாயில்லைங்க, போன வொல்ஸ் மேட்ச்லயும் ஒரு ரெட் கார்டு, இந்த சீசன்லயே கிட்டத்தட்ட நாலஞ்சு இன்ஸ்டன்ஸ் சொல்லலாம் ரெட் கார்டுக்கு, நாலு இன்ஸ்டன்ஸ்ல அஞ்சு இன்ஸ்டன்ஸ் சாலிடான, அதாவது ரொம்ப டூபியஸா 50-50 எல்லாம் இல்லை, சாலிடா இது எந்த ஒரு ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்லயோ இல்ல ஒரு யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக்லயோ நடந்தா ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய இன்சிடென்ட்ஸ் அஞ்சு நாலஞ்சு இன்சிடென்ட். பச்சை அதை பத்தி அதுல என்ன, அதுல என்ன கொடுமைன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்சிடென்ட் நடந்துடும், நடந்த அப்புறம் பிராட்காஸ்டர் ரிப்ளையே போட மாட்டாப்ல. செகண்ட் பாயிண்ட், கமெண்டேட்டர் நடந்த விஷயத்தை பத்தி பேசவே மாட்டாப்ல, பச்சையா அப்படியே அப்படியே மறைச்சிட்டு வேற விஷயத்த. நேத்து வந்து நம்ம ஃபைனல் ஜெயிச்சிட்டு இருக்கோங்க, எவனோ ஒருத்த கேவலமா வாயில வருது வந்து கமெண்ட்ரியில சொல்றான், கோல் பாம்பர் இருந்தா இவங்க ஜெயிச்சிருப்பாங்க, கோல் பாம்பர் இருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. டேய் அவன் தான் இல்ல இல்ல, அவனை பத்தி உனக்கு என்ன, ஆடுறான் இப்படி ஆடுறானா, பிராக்டிக்கலா உட்காந்து உருப்படியா ஆனீங்க, ஓப்பன் அழகா வந்து என்ன சொல்றது, இந்த இந்த வாழைப்பழத்தை உட்காந்து பிரிக்கிற மாதிரி நல்லா பிரிச்சு அழகா கோல போட்டோம். எனக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்ப வெறுப்பா இருக்குதுங்க, இங்க ரொம்ப பயஸ்டா கமெண்ட்ரி பண்றானுங்க. ஏன்னா கொஞ்சமா அதை உப்பு போட்டு தின்றீங்களா இல்ல வேறதான் பண்றீங்களான்னு தெரியல. நான் வந்து பாலாஜி ப்ரோ வந்து ஏ யூ சர்டிபிகேட் அவர் பார்த்தா அவரும் ஏ சர்டிபிகேட் ஆக்கிட்டு இருக்காரு. இல்ல அவர் ஏல இருந்து ஆறுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு அவரு. இல்ல ப்ரோ வாட் ஐம் சேயிங் இஸ், இல்ல இது வந்து அந்த டோமியாசு மேல ஜாக்சனோட அந்த சேலஞ்ச் இருக்கும் இல்ல, டேக்கிள் கொஞ்சம் இருந்தா அவன் ஆங்கிள் உடஞ்சு போயிருக்கும் ப்ரோ, லெக் பிரேக். இட் வாஸ் வெரி சிமிலர் டு ஒன் விச் ஹேப்பன் டு ஆரன் ராம்சி, ஐ திங்க் ஆரன் ராம்சியோட லெக் பிரேக் மாதிரி தானே இது சிமிலரா இருக்கும். ஆமா ஆமா, அதான் பயமா இருந்துச்சு. ஆமா இப்பதான்டா இன்ஜினியர் வந்து அப்படியே செகண்ட் உசுரே போயிடுச்சு, ஐயோ இவன் நல்ல. எனக்கு டோமியாசு வந்து ரொம்ப இன்ஜுரி ப்ரோன்னு எனக்கு அப்படியே உசுரே போயிடுச்சு. அதை நான் வந்து நான் லைவ்ல பாக்கல, நான் வந்து இன்னைக்குதான் ரீப்ளே பார்த்துட்டு இருந்தேன் arsenal.com ல. எனக்கு அப்படியே டேய் என்னடா இது, ஒத்தா என்னடா பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சொல்லுங்க பிரதர், அது நீங்க என்ன, நீங்க என்ன நினைச்சாலும் சரி பிரதர், அவன் வந்து சி ரெஃபரி கண்டுக்கிறது இல்ல, அப்புறம் விஏஆர்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கானுங்க அதுவும் உருப்படியா ஒர்க் ஆகுறது இல்ல. இதுல வேற இப்ப எனக்கு சம்டைம்ஸ் வந்து தோணுது, இப்ப நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து ரீசெண்டா ஒரு ட்வீட் போட்டானுங்க, இந்த ரெஃபரி வந்து லூட்டன் ஃபேனு, அதை நாங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அந்த ரெஃபரியை மாற்ற சொல்லி, ஆனால் மாற்ற வரல, எங்களோட ப்ரீமியர் லீக் சான்சஸை வந்து இது பண்ணுறீங்க, ஸோ அதனால வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதே கொண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இவனுங்க பண்ணுற வேலையை பார்த்தா அது அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறது தப்பு இல்லைன்றது ஒரு ஒரு, ஏன்னா இது நம்ம டீமு மட்டும் இல்லை, இப்போ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் எடுத்துக்கோங்க, உல்ஸ் எடுத்துக்கோங்க, ரெண்டு மூணு டீம்ஸ் நான் பார்க்குறேன், பச்சையா தெரியுது இந்த இந்த கோ அவனுங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பரான டிசிஷன் கிடைக்காம போயிடுது. என்னத்தான் சொல்றது, அது அது இவனுங்களை பத்தி பேசி ஒன்னும் ஒர்த் இல்ல ப்ரோ. கடைசி இங்க பாருங்க, இந்த சீசனை வந்து நீங்க ஜெயிக்கிறோமோ இது தோக்குறோமோன்றத பத்தி எல்லாம் இப்ப பேசுவானா, ஆனா அந்த கடைசி நாலு மேட்ச் நல்லா ஜெயிச்சிருங்க, நல்லா ஆடுங்க, ஃப்ரீ ஆடுங்க, என்ன நடக்குதோ நடக்கட்டும். மேன் சிட்டி அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அதை பத்திலாம் எனக்கு கவலைப்படல, ஏன்னா அந்த 115 வந்து இன்னும் 115 வருஷம் கழிச்சு கூட ரிசல்ட் வரலாம், அது நமக்கு ஒண்ணு தெரியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட நம்ம அந்த அந்த எனக்கு பி இந்த மூமெண்ட் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ப்ரோ எனக்கு இந்த ஆர்சனல்ல இந்த சீசன்ல நான் கத்துக்கிட்டது. ஏன்னா ரொம்ப ஓவரா நம்ம அயர்டா பார்த்து பார்த்து இப்ப இந்த ப்ரெசண்டா இருக்கிற விஷயத்த நம்ம செலிப்ரேட் பண்ணா கூட ஒருத்தன் வந்து ஏன்டா செலிப்ரேட் பண்ற, ஏன்டா ஓவரா செலிப்ரேட் பண்ற, ஏன்டா இப்படி செலிப்ரேட் பண்ற, ஏன்டா அப்படி செலிப்ரேட் பண்ற, இவனுங்களை வச்சுக்கிட்டு டேய் உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை, நான் ஜெயிக்கிறது பிரச்சனையா இல்ல நான் எப்படி ஜெயிக்கிறேன்றது பிரச்சனையா, இல்ல ஜெயிச்ச நான் என்ன பண்றது பிரச்சனையே நம்ம தான் அவனுங்களுக்கு, அதான் நான் பிரச்சனையே நம்ம தான் வேற எதுவும் கிடையாது. அப்ப நீ பிரச்சனையா நான் அப்படிதான்டா, நான் உன் முன்னாடி இப்படிதான்டா இருப்பேன், உன் மேல உனக்கு உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ, மூணாவது கோல் போட்டானே சேரி முட்டு வெளியிட்டாங்க. கேம் வந்து
கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அம்பு போடுறது, ஏமிங் பண்றா, ஜஸ்ட் மிஸ் ஒரு நூல்ல மிஸ் ஆயிருது கரடி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை பத்தி உங்க கருத்து என்ன செகண்ட் ஹாஃப் மொத்தம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பத்தி? செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வித்இன் 30 மினிட்ஸ்லயே 10 கோல் போக வேண்டியது, 10 அட்டம் பண்ணியிருக்கோம். அதுலயே அவனுங்க வந்துட்டான், அந்த 30 மினிட்ஸ்லயே அவனுங்க ஆஃப் ஆயிட்டானுங்க ஆக்சுவலி. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓடேகார்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கான். அந்த த்ரூ பால் போட்டதெல்லாம் வந்து ரயல் மட்ரிட்ல ஓசில் ஒரு வாட்டி பென்சிமாக்கு இதே மாதிரி போடுவான், இந்த சைட்ல இருந்து ஒரு பாலை போடுவான். ஸோ அப்படியே இருந்துச்சு, ஆஹா ஆஹா அப்படின்ட்டு. பிரில்லியன்ட் அட்டாக்கிங்கும் சரி டிஃபென்ஸ் சரி மிட் சரி. பட் ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன டெவலப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் இல்ல. சி ஹேவர்ட்ஸ் வந்து நீங்க வந்து அவனை வந்து இப்போ வன்மமாவோ அவனை வந்து தப்பாவோ சொல்றதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா நம்ம அவன் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் கிடையாது. அவன் ஆடின டைமிங்க்கு அப்புறம் ஆஃப்டர் 70 இவன் வந்தானா, ஹெசூஸ் வந்தான் கரெக்டா. ஆமா ஆமா அவன் பண்ணதை விட 200 மடங்கு கேவலமா ஆடினா ஹெசூஸ். அது யாரு இவனோட ஹெசூஸோட பூட் மேனுஃபேக்சரர்னு தெரியல, ஃபுட்பால் பூட் மேனுஃபேக்சர். இவனுக்கு மட்டும் ஏதாவது ஸ்லிப் ஆகிற மாதிரி ஏதாவது டிசைன் பண்றாங்களா தெரியல, எல்லா மேட்சும் ஸ்லிப் ஆகுறான். ஆமா அதான் அதான் எனக்கு கடுப்பா இருக்கு. எல்லா மேட்சும் ஸ்லிப் ஆகுறான். ஓப்பனா இருக்கும் ஹரி, அப்போ ஸ்கோர் பண்ண மாட்டான், டிஃபெண்டரை வர வச்சு அப்போ ஒரு ட்ரிபிள் ஒரு இது மாதிரி மடிச்சு ஆமா திருப்பி அடிப்பான், அப்போ பிளாக் ஆகும். ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஈஸியா அடிச்சுட்டு போலாமே. அதாவது அவனுங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு வெறுத்து போயிட்டானுங்க. அவனுக்கு ஒரு பேனர்லாம் வேற டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க, பெயின் இன் தி ஆஸ் அப்படின்னு. நம்ம ஆளுங்க அவனுங்க பாஸ் பண்றாங்க, செல்சி அவங்களுக்குள்ள பாஸ் பண்றாங்க, நம்ம கத்துறோம் ஒரு ஒரு பாஸுக்கும் அப்புறம். ஆமா ஆமா செமையா இருந்துச்சு அது. அண்ட் யோ ஃபக்கிங் ஷீட் பாடினோம், ரொம்ப வருஷம் கழிச்சு எமிரேட்ஸ்ல வந்து யோ ஃபக்கிங் ஷீட் வந்து நேத்து பாடினாங்க ஆக்சுவலி. இல்ல போ, ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு இத நம்ம என்ஜாய் பண்ண போறோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இது இதுதான் இந்த சீசனோட மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். ரிசல்ட்ட விட்டுருங்க, எண்ட் ரிசல்ட் விட்டுருங்க, அவனை வச்சு இங்க 5-0 போட்டு அடிச்சோம் பாருங்களேன். இவன்ல மத்த டீம்ஸ் இந்த வாட்டி வந்து 4 கோல்ஸ்க்கு மேல வந்து நம்ம 9 டைம்ஸ் வந்து அடிச்சிருக்கோம், 38 மேட்ச்ல 9 டைம்ஸ் கிட்ட 4 கோல்ஸ்க்கு மேல ஒரு மேட்ச்ல. அது அதுவே கிட்டத்தட்ட செல்சி கூட நம்ம இந்த ஸ்கோர எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 34 இயர்ஸ்ல வந்து அடிக்கவே இல்லையா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பிரீமியர் லீக் ஏறாலே ஹையஸ்ட் கோல் டிஃபரன்ஸ் நம்ம தான். பிரீமியர் லீக் ஏறா அதாவது 1992 1993 எப்போ பிரீமியர் லீக் ஏறா ஸ்டார்ட் ஆச்சு, 90ஸ் தான் ஆரம்பிச்சு. ஸோ அதுல இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுல ஹையஸ்ட் கோல் டிஃபரன்ஸ் நம்ம தான். எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா அது. நான் கோல்ஸ் அடிக்கிறதுலாம் சில டீம்லாம் 100 கோல்ஸ்லாம் அடிச்சிருக்குது, ஆனா கோல்ஸ் அடிச்சு டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸும் இவன் யாரு நம்ம ராயா 16th கிளீன் ஷீட்டோ 28 கிளீன் ஷீட் நினைக்கிறேன். இல்ல இல்ல பிரீமியர் லீக்ல கம்மி, ஆமா ஆமா லீக்ல வந்து பட் இஸ் தி லீடர், கோல்டன் க்ளோவ் வின்னர். அவன் தான் ஆமா கோல்டன் க்ளோவ் வந்து 4 மேட்ச் நீ தோத்தா கூட அவன் தான் ஜெயிப்பான்ற மாதிரி. ஐ மீன் 4 மேட்ச் வந்து நம்ம கன்சீட் பண்ணா கூட ஈ வில் வின் தி கோல்டன் க்ளோவ் நினைக்கிறேன் அந்த மாதிரி. சோ இதெல்லாம் வந்து தே ஹவ் பீன் கெப்ட் அண்டர் ரேடார். செல்சி கூட அடிச்சுட்டு 5-0 அடிச்சிருக்கோம்டா, நாங்க செலிப்ரேட் பண்ண தான் செய்வோம். ஆமா கவுண்டரி அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ண மாதிரி, அதுவும் கவுண்டரி எக்ஸ்ட்ரா டைம் போய் மொக்க வாங்கி எக்ஸ்ட்ரா டைம் போய் பெனால்டி போய், அதாவது லக்ல ஜெயிச்சிருக்க நீ, லக்ல ஜெயிச்சிட்டு இந்த 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 தெனாவட்டு உனக்கு தேவையா? இல்ல இல்ல ஹலோ ஹலோ தேவையா? இந்த யுனைடெட் பத்தி நீங்க பேசாதீங்க, அதுக்கு வேற எபிசோட் இருக்கு, நீங்க ஃபுல்லா சாசி பத்தி பேசணும். சரி கஷப் நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ் போறதுக்கு முன்னால ப்ரோ ப்ரோ சொல்லுங்க. அந்த பிளேயர் ரேட்டிங்ஸ் போறதுக்கு முன்னால கசப்பு எங்க போயிட்டான், சேல்சி ஹைப் பண்ற விஷயம் சொல்லு, இதான் பலூன், இதான் சேல்சி. அதாவது முட்ரிக்கோட டீல வந்து 30 மில்லியன் பிளேயரை 100 மில்லியன் பிளேயர் ஆகிறது இந்த வீணா போன சேல்சி. கைசியடோலாம் லீபுல் போயிருப்பான், ஆனா அவனை வந்து தேவையில்லாம காசு கொடுத்து எதுக்கு வாங்கணும்னு தெரியாம வாங்கின சேல்சி.
என்ஜோ பெர்னாண்டஸ் வாழ்க்கையை தொலைச்ச காசு கொடுத்து இல்ல ப்ரோ, காசு கொடுத்து சனியனை தூக்கி பனியன்ல போட்டுக்கிட்டாங்க அவங்க வேற ரைட். அது அதுக்கப்புறம் தேவையுமே இல்லாம லாவியாவை போட்டு வாங்குறது. லாவியா லாண்டானு தெரியல கியா. அதுக்கப்புறம் லாவியா செல்சி ஸ்குவாட்ல தான் இருக்கானா எனக்கு தெரியவே தெரியாது ப்ரோ, சாரி. அதுக்கப்புறம் அவன் பொப்பானா ஒருத்தர் தான், எங்காச்சுன்னு தெரியல. ஜேம்ஸ் இருந்தான், என்னாச்சுன்னு தெரியல. சில்வே என்னன்னு தெரியல. ஜேம்ஸ் அவர் ரைட் பேக் இல்ல, அவர் ஐ வில் பி ரைட் பேக் அவர். அண்ட் நதிங் செல்சி, யூ ஆர் எ கோல்ட் பாம எஃப்சி. கே ஹோல் தட் கோல்ட் பாம எஃப்சி அண்ட் நதிங் ஹோல்ட் தான். ஓகே, கடைசில இதான் செல்சி புஷ்னு போற கடைசி விஷயம் என்ன தெரியுமா? யூ கேன் டேக் த மேன் அவுட் ஆஃப் ஸ்பர்ஸ் பட் யூ கேனாட் டேக் அவுட் த ஸ்பர்ஸ் அவுட் ஆஃப் அ மேன். போச்செட்டினோ இதான் பல்ப், அவ்வளவுதான் முடிச்சு. அதான் செல்சி, அதான் அவங்க கிளப்பு. அந்த மேனேஜர் பாவங்க. நீங்க தெரியும் ஸ்பர்ஸ் மேனேஜருக்கு நான் சப்போர்ட் பண்ணி நீ பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து அந்த மனுஷன் டாக்டிக்கலா கரெக்டா தான் வச்சுக்கிறான் இந்த மேட்ச். அப்ரோச் பண்ணதெல்லாம் டாக்டிக்கலா. பாட்டே அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்தான். அவன் என்ன பண்ணா, மிட் பிளாக் வச்சான். மிட் பிளாக்ல நம்பர் ஒன்னு நம்ம அவங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக இருந்த முட்ரிக்கு வந்து மிட் பிளாக் ஒழுங்கா ஃபாலோ பண்ணவே இல்லை. அவன் முக்காவாசி டாக்டிக்கலாவே சூட் பண்ணாம நின்றுட்டு இருந்தான். செகண்ட் பாயிண்ட் பாட்டே வந்து என்ன வேணா பிளாக் பண்ணு, நான் பால் இருக்கன்னு த்ரெட் பண்றேன்னு சொல்லிட்டு த்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ்ல நான் வந்துட்டான் ஒண்ணுமே அவனால. அதுக்கு மேல ஏற்கனவே வந்து அவனுங்களுக்கு வந்து ஏற்கனவே உள்ள ஸ்குவாடுக்குள்ள வைக்கா தகுறாரு. எவன் எவன் கூட ஆடுறான்றது தெரில. அதனால ஒரு கொஹிஷனே இல்லை. பாலோக்கா நீங்க பாஸ் பண்ணானுங்க, பாஸ் பண்றான். அவன் கேப்டன் மட்டும் தான் கொஞ்சமாவது டிக்னிஃபைடா ட்ரை பண்ணான், ஏதோ ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் வந்து இந்த நாணி மடுவைக்கேன்னு ஒருத்தன், என்னது நானும் நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான்ற மாதிரி நாணி மடுவைக்கே ஒருத்தன் வர்றான், பாலை எடுக்கிறான், அப்படியே ஃபாஸ்டா ஓடுறான், அவட பாலை விட்டுறான். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டீமை வச்சுட்டு எந்த மேனேஜரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா சரி ஓகே கஷப், கடைசி இது ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே, ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சர்ச்சி ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அந்த நேரத்துல ஒருத்த வந்து ஒரு பிஞ்சி பை சாம்பியன்ஸ் லீக் பிஞ்சி பை செஞ்சுட்டு காமிச்சிட்டு இருந்தான். அதை பத்தி உன் கருத்து சொல்ல. என்ன ப்ரோ சாம்பியன்ஸ் லீக் அந்த ஒரு இது பொம்மை 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 வச்சுட்டு சுத்திட்டு இருந்தான். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் ப்ரோ, என்னதான் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாலும் அது வந்து தட் வாஸ் 12 இயர்ஸ் பேவின், அது வந்து 3 வருஷம் முன்னாடி. ஓகே, இன்னைக்கு எங்க இருக்கீங்க, இன்னைக்கு உங்க நிலைமை என்னங்கறதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும். சும்மா நாங்க சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சோம், நாங்க ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்க அதுதான். ஐயோ பாலிடிக்ஸா போதே. சரி ஓகே, நம்ம டேவிட் டேட்டிங்ஸ் வந்துருவோம். நான் எடுத்துக்கிறேன் டேவிட் ராயா கோல்டன் க்ளோப் வின்னர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர். இன்னும் ஜெயிக்கல ப்ரோ, ஹி ஹஸ் டு வின், ஹி ஹஸ் டு கீப் ஒன் மோர் க்ளீன் ஷீட் டு அவுட்ரைட் வின் இட். ஏதோ ஒண்ணு என்ன பொறுத்திருக்கோம் இந்த சீசனே, டேவிட் ராயால இருந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரல. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான் அவனுக்கு. வந்து நான் சொல்றேன் 10 out of 10. எவன் வேணா நான் சேலஞ்ச் பண்ணிக்கங்க, 10 out of 10 தான் கொடுப்பேன். யா சரி நியாஸ், பென் ஒயிட் 2 கோல் அடிச்சிருக்காப்ல. பென் ஒயிட்டுக்கு தான் 10 out of 10. இந்த மேட்ச்ல இம்ப்ரெஸ் பண்ண பிளேயரே பென் ஒயிட் தான் ஆக்சுவலி. அவனோட முக்கியமா நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்றது அவனோட ஷிட் ஹவுஸ். செகண்ட் ஹாஃப்ல எத்தனை த்ரோ போட்டிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அப்பா அவனுங்க பொச்சட்டினோ காண்ட் ஆவறான். இவன் பென் ஒயிட் கிட்ட பால் போனாலே த்ரோ போனாலே அவன் வந்து ஐயோ டேய் அவனை போடுறா இவனை போடுறான்ட்டு இவன் எங்க போட போறான்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து அப்படியே ஃபார்வர்ட் வந்து அந்த சில்லியா போடுறது. அப்பார்ட் ஃப்ரம் தஸ் 2 கோல்ஸ் ஓகே, இந்த செகண்ட் கோலுக்கு வந்து இந்த செல்சி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இது என்ன அவரு அது கோல் கிடையாது ஓசி கோல் சரிடா, அப்ப வந்து உங்க ஹோம்ல வந்து முட்ரிக் போட்டானே அதுக்கு இதுக்கு டிரா த மேட்ச் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கோல் வந்து சூப்பர் கோல் ஆக்சுவலி பென் ஒயிட். அண்ட் இன்னைக்கு ஐ மீன் டிஃபென்சிவாவும் அவ்வளவு சூப்பரா விளையாண்டான், நிறைய இன்டர்செப்ஷன்ஸ் பண்ணா, நோ நான்சென்ஸ் ஃபுட்பால் ஆடினான் நேத்து. ஸோ 10 out of 10. ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரோ மென் பைட் பத்தி, என்னன்னா இந்த மேட்ச்ல சரி கப்பல் ஆஃப் மேட்சஸ்ல பாத்துருக்கேன், இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் சர்டன் திங்ஸ் சாக்கா கிட்டயும் சரி ஓடகார்ட் கிட்டயும் சரி. சர்டன் கேசஸ்ல பாலை நீ இங்க போடு, பாஸ் வந்து நீ இப்படி எடு அப்படின்னு அவன் சொல்றான். அவனுக்கு அந்த அவன் நேச்சுரலாவே அவனால வந்து ஐ மீன் அவன் டிஃபென்சிவ் விட்டுருங்க அந்த அந்த ஸ்கில் லெவல்லாம் விட்டுருங்க. ஹி ரீட்ஸ் அ கேம் ரியலி வெல் ப்ரோ. நான் அகைன் ஐ அம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு யாருன்னா
ஒரு அமேசான் சீரிஸ் இருக்குல்ல, அதுல வந்து கார்லஸ் கோஸ்தா வந்து, கார்லஸ் கோஸ்தான்றவன் வந்து நம்ம ஆர்டெட்டாவோட அசிஸ்டண்டா இருந்தான். ஓகே, அவன் வந்து ஒரு ஒன் ஆன் ஒன் செஷன் வச்சிருப்பான் பென்வைட்டோட. பென்வைட், உனக்கு வந்து எல்லாமே இருக்குடா, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ஒன்லி திங் இஸ் உனக்கு கான்ஃபிடன்ஸ் மட்டும் தான் வேணும், உனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா நீ செம்ம, நீ வேர்ல்ட் பீட்டர் ஆவாடா அப்படின்னு அவன் உட்காந்து மோட்டிவேட் பண்ணுவான். நான் ஏதோ சும்மா ஒரு வாய் வார்த்தையா தான் சொல்றான் அப்படின்னு நினைச்சா, நிஜமாவே அவன் கிட்ட நிறைய விஷயங்கள், ஐ மீன் சும்மா சொல்றது இல்ல, நம்ம எல்லாம் வந்து வி ஆர் பிளெஸ்ட் பிகாஸ் இஸ் நாட் பிளேயிங் ஃபார் இங்கிலாந்து. சவுத் கேட் கிட்ட போயிருந்தா அவன் ஏதாவது ஒரு பண்ணி அவன பிளேயரையே மக்கர் பண்ணி விட்டுருப்பான். ஆனா நல்லவேளை அவன் அந்த டீம்ல ஆடுறதுல நல்லபடியா நம்ம டீமோட நல்ல இந்த இந்த சீசன் மட்டும் எத்தனை மேட்ச் ஆடிருக்கான் ப்ரோ, இன்ஜுரியே ஆகாம எத்தனை மேட்ச் ஆடிருக்கான். இதுக்கும் ரைட் பேக்ல, ரைட் பேக்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு பிளேயர் வச்சுதான் ஆடிட்டு இருக்கோம் ஹோல் சீசனே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. டாமி எஸ் இன்ஜர்டு, ஓகே, ரைட் பேக் வேற யாருமே கிடையாது. இவனை மட்டும் வச்சியே நம்ம ஹோல் சீசன் ஆடிட்டு இருக்கோம். முக்காவாசி நடுவுல கூட ஒரு நாக் இருந்துச்சு. எடுத்துக்கோங்க, ப்ராப்பர் இங்கிலீஷ் ரைட் பேக்கு, எவனாலும் சரி வா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரைட் பேக், சான்ஸ் இல்லை, செம்ம பிளேயர். சூப்பர், நைஸ். இது என்ன ரேட்டிங், பத்து கொடுத்துடலாமா? ரெண்டு கோல் போட்டிருக்காங்க போல, பத்து கொடுத்துடலாம். ரைட்டு கசப்பு இருக்கியா? சலீபா நீங்க இருக்கானா இல்லையா? ஆ சொல்லுப்பா ப்ரோ. சலீபாவா ப்ரோ? வேற லெவல் ப்ரோ. நேத்து வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட், பட் அகைன் அவனோட ரிகவரி எனக்கு புரியல. லைக் ஒரே ஒரு இதுல வந்து ஜாக்சன் வந்து ஒரு அவங்க சான்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஒரு கோலுக்கு. அந்த அந்த சான்ஸ் கிரியேட்றதுக்கு வந்து அவன் சலீபாவை அவுட் ரன் பண்ணிடுவான் அவன் ஜாக்சன். அது தவிர வந்து சலீபா ஐ திங்க் இருந்தானுங்க. ஆனா அந்த கோல் விழுந்தவனே பக்கத்துல இருக்கிற நம்ம ஃபேன்ஸ் ஒரு குஷி கொடுத்தவனே திடீர்னு ரீசார்ஜ் ஆனவனே ஆட ஆரம்பிச்சிட்டானு ப்ரோ. அதனாலதான் என்னைக்குமே சப் பண்ணாத நம்ம ஆட்டட்ட வந்து திடீர்னு வந்து என்ன பண்ணிட்டாப்ல, நாலு பேர் தூக்குனது கூட அதுவும் அதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா நிறைய பேர் லெக்கியா தான் இருந்தாங்க. ஆனா அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரிஞ்சது. எப்போ ரெண்டு கோல் போட்டாங்க, ரெண்டு நாள் தான் ஆச்சு ஆடிட்டு, திருப்பி வந்து அந்த ஃபேட்டிக் இருக்குதான் செய்யும், இருக்குதான் செய்யும். ஸோ அது மட்டும் இல்ல, சலீபாவும் இஸ் பீன் பிளேயிங் கண்டினியூஸ்லி. எவ்வளவு மேட்ச் ஆடிட்டு இருக்கிறேன், சாம்பியன்ஸ் லீக் கேமா இருக்கட்டும், பிரீமியர் லீகா இருக்கட்டும், ஈவன் எஃப்ஏ கப் ஆடின ஒரு மேட்ச், ஒரு மேட்ச் அந்த மேட்ச் கூட அவன் தான் ஆடிட்டு இருந்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வண்டர்ஃபுல் ப்ரோ. எனக்கு அவன் வந்து அவனை என்னை கேட்டிருந்தா வந்து அவனை கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணும். என்எல்டி கேம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த கேம்ல வந்து தலைவன் வந்து அப்படியே ஏர்லயே வாசி பாப்பில பாப்போம். அது ஒரு தனி எபிசோட் இருக்கு. சரி, ஓகே, ஐ கோ ஃபார் கேப்ரியல். கேப்ரியல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவன் பேர்லாம் நிக்கோலஸ் ஜாக்சன் அடிப்பான், ஒரு பந்து அடிப்பான், அது அவனை பட்டுச்சு, கோல் போஸ்ட் அடிக்கும், பயந்துட்டேன், ஐயோ ஐயோ நான் பயந்துட்டாரி யோசிச்சேன். பட் எனி ஹவ் ஹி டிட் வெல், சூப்பர். அந்த செகண்ட் ஹாவர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கோலுக்கு அவன் மடுவைக்கெல்லாம் மிதிச்சு போட்டு போவான் பாருங்க, ஒத்தா நான் தாண்டான்னு சொல்லி செஞ்சான் பாத்தீங்களா, அதுக்காகவே நான் 9 கொடுப்பேன். சீரியஸ்லி 9 out of 10 மேன், சூப்பர் பிளேயர். அடுத்து நியாசே, நம்ம டோமியாசு, சூப்பர் டோமியாசு. அப்ப அந்த ஒரு சாமுராய் ஜம்ப் பண்ணி ஒரு பால் எடுத்தாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் டச், சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் ஃபிட்னஸோட ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு அவங்க கிட்ட. இங்க அங்க அந்த மடுவேக்க கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தான், பட் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கம்ஃபர்ட் ஆயிட்டாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தான், ஷேக்கியா தான் இருந்தான். ஓகே, ஒன் ஆன் ஒன் வரும்போது இவனை ஓகேப்பா, சின்சென்கோலாம் இவனெல்லாம் கிவியோர்லாம் பார்த்துட்டு இவனை பார்த்தா ஓகே கொஞ்சம் கம்ஃபர்ட்டா உட்காரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. குட், ஆக்சுவலி ஐ வுட் கிவ் ஹிம் 7. நைஸ். சரி,
பாலாஜி ப்ரோ, தாமஸ் பாத்தே. தாமஸ் பார்ட்டே ஆக்சுவலி அவர் இந்த சீசன் ரெண்டு மேட்ச் தான் மெயினாக ஆடின மாதிரி அமர்த்தப்படுது. அதில் இது இது வந்து ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் பிளேஸ் பிளேஸ் பாலவுட்ல. இன்ஃபேக்ட் வந்து ரெண்டு மூணு சீக்வன்சஸ்ல அவங்க டிரான்சிஷன் வரும்போது பாலை ரொம்ப அழகாக வாங்கிட்டாப்ல பின்னாடி. அது 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 அந்த ஆர்ட்லாம் வந்து நீங்கள் வந்து இட் இஸ் இட் யூ கே நாட் ட்ரெயின் இட், இட் இஸ் வெரி இன்கிரைண்ட். அதனால தான் தாமஸ் பார்ட்டே வந்து நம்ம அப்போ தான் தாமஸ் பார்ட்டே வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ வேல்யூ பண்ணோன்றதுக்கு காரணம் தான். ஸோ ஹாப்பி அவனுக்கு நான் ஆக்சுவலாக வந்து 8.5 கொடுப்பேன். ஏன் 8.5 கொடுக்குறேன், ஏன் 10 கொடுக்கல 9 கொடுக்கலன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஐ எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் ஹிம். தெர் வாஸ் சம் சான்ஸ் தட் அவங்க கோல் அடிச்சிருக்கான் சில சில சான்ஸில் வந்து ஒரு ஒரு லாங் ரேஞ்சர் நான் பார்க்கலாம்னு நினச்சேன். ஏன்னா செல்சி ஒன்றுமே பண்ணல, அவங்க மிட் பிளாக்லாம் லோ பிளாக் போயிட்டானுங்க. அப்போ பால் அவங்ககிட்ட வரும்போது ஒரு ஷாட் எடுத்துருக்கலாம், அது மட்டும் அவன் பண்ணல. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் மேபி என்எல்டிக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கலாம், நமக்கு தெரில. ஸோ அவனுக்கு ஒரு 8.5 கொடுக்கலாம் ப்ரோ. சூப்பர். சரி அடுத்து நியாஸ் ப்ரோ, டெக்லன் ரைஸ். டெக்லன் ரைஸ், எஸ் ஓ மேன், ஹி இஸ் ஹியர், ஹி இஸ் தேர், ஹி இஸ் எவ்ரி ஃபக்கிங் வேர். ஹீட் மேப் எடுத்து பார்த்தா எல்லா பக்கமும் இருக்கான். 100 மில்லியன் வர்த்து வர்த்து ப்ரோ. ஹி இஸ் எவால்விங் ஆக்சுவலி. அதே மாதிரி பார்ட் டே மாதிரி ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக பண்ணுவான். நெக்ஸ்ட் சீசன் வந்து ப்ரீமியர் லீக் பிளேயர் ஆஃப் த இயர் வாங்க கூட சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஐ கிவ் ஹிம் லைக் 8 பர்ஃபார்மன்ஸ். யா பட் சீரியஸ்லி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் யார் டைட்டன் ரைஸ். எவ்ரி கேம் மினிமம் 8, அதுக்கு மேலே போனதே ஐ மீன் அது அதுக்கு கீழே வந்ததே இல்லை. நான் மார்டினோட கார்டு எடுக்கிறேன். நான் ஒரு காலத்து சொன்னேன் அது முன்னாடி ப்ரோ, ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாமினா அண்ட் மென்டாலிட்டி மான்ஸ்டர் ப்ரோ. ஸ்டாமினா தான் ப்ரோ, நான் ஸ்டாமினா அந்த மனுஷனுக்கு ஓட்டிக்கினே இருக்கிறான் சம ப்ரோ. அதான் ஸோ மை செல்லக்குட்டி மார்ட்டின் ஓடகார்ட். நான் வந்து ஒரு தான் சொன்னேன் வளர்ந்தன்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு இந்த வார்த்தை இந்த டைலாக்கு, ஜிடானுக்கும் பிர்லோவுக்கும் குழந்தை பிறந்தா அது மார்ட்டின் ஓடகார்ட் தான். இல்ல நீங்க அவன் அந்த ஹாவர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கோலுக்கு போட்டான்ல ஒரு பாஸ், இந்த சீசன்ல பிரீமியர் லீக்ல யாராவது ஒரு மிட்ஃபீல்டர் அந்த மாதிரி ஒரு பாஸ் போட்டாருன்னு எடுத்து காட்டுங்க பாப்போம். வெரி ரேர் ப்ரோ, டிப்ரூனே தான் பண்ண முடியும், வேற யாராலயும் பண்ண முடியாது அந்த பாஸ். ஏன்னா டிப்ரூனே ஆடல சொல்றதா, டிப்ரூனே தவிர வேற யாராலும் அந்த மாதிரி பாஸ் போட முடியாது. ரொம்ப அது அந்த விஷன் அந்த பாஸ் அது வெயிட் ஆஃப் தி பாஸ் தான் ரொம்ப முக்கியமான மேட்டர். வெயிட் வெயிட் ஆஃப் தி பாஸ் எஸ் அந்த குவாலிட்டி கரெக்ட்டா அவங்க கால் கிட்ட போய் வரணும், அது பக்கத்துல ரெண்டு டிஃபெண்டரா நிக்கறானுங்க சரியான ப்ரிசிஷன். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் வாங்கிட்டு ஓடேகார்ட் எல்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பேட் பண்ணிட்டு போயிடுவான் அசிஸ்ட்ல. அதாவது பில்லோக்கும் ஜிரானுக்கும் பிறந்ததுதான் மார்ட்டின் ஓடகார்ட். டெம்பாபாவுக்கும் டெம்பாபாவுக்கும் மோசா சிசோக்கோ தெரியுமா, அவனுக்கு பிறந்ததுதான் கை சைடோ, அவரோட ஜெட்டி இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேல்சி ஃபேன்ஸ் தயவு செஞ்சு வந்து உங்க இமெயில் பண்ணுங்க, ஜெட்டி வந்து அவரோட ஜெட்டி இங்க இது பிரிச்சு எமிரேட்ஸ்ல இல்லைன்னா நம்ம வந்து ஃபெடெக்ஸ்ல வந்து அனுப்பிச்சிடலாம். நன்றி. சரி அடுத்து நான் சொல்றேன் மார்டினோட கார்டு சூப்பர், நோ வேர்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு, இவ்வளவு நாள் எங்கடா இருந்த அப்படின்னு. சூப்பரா பண்ணான் அவன், ஆவர்ஸ் பாஸ்டுக்கே நான் 10 10 கொடுத்துருக்கணும். எத்தனை அசிஸ், 2 அசிஸ். இன்னொன்று வந்து அந்த பால் கண்ட்ரோலு, மேன் ஆஃப் த மேட்ச் வேறு நேற்று. ஐ எம் கோயிங் டு டெல் திஸ் 11 out of 10. அவனுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். ஹரி ப்ரோ, ஹரி ப்ரோ, இவர் பேர் என்ன பாலாஜி ப்ரோ ஒரு பாயிண்ட் சொன்னாரு, ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் வாங்கினா ஸ்டார்ட் பேட் பண்ணுவானு. அந்த நல்ல ஸ்ட்ரைக்கர் வந்து அடுத்த சீசன் ஏன் ஹேவர்ட்ஸ் தான் இருக்கக்கூடாதுங்கிறது என் கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து நான் சொன்ன பாக்க ஸ்டேட் நான் சொல்லுங்க சொல்லுங்க. ஹேவர்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து ஸ்ட்ரைக்கராவே விளையாட போறியா? ஆமாம் ப்ரோ, எஸ். அந்த நல்ல ஸ்ட்ரைக்கர் வந்து ஹேவர்ட்ஸ் தான் இருக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். இல்ல இல்ல, தி பாயிண்ட் இஸ் ஹி இஸ் நாட் எ நேச்சுரல் ஸ்ட்ரைக்கர். அண்ட் நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹேவர்ட்ஸ் ஒரு சீசன் ஃபுல்லா வச்சு ஆடுற அளவுக்கு அப்பனா நீ வந்து டைட்டில்ஸ் எதுவும் எதிர்பார்க்க கூடாது. இதே மாதிரி ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்கணும். நீ சார்ப்பா அவ்வளோ இவ்வளோ நாளா ஃபைனலே ஆவரேஜ்னா அப்ப பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? அதான் நான் சீசன் சொன்னேன் ப்ரோ, இந்த மேட்ச் சொல்லல, ஆவரேஜ் சீசன். அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே இப்படினா அடி கொடுத்தா இல்ல நியாஸ் ப்ரோ, உங்க பாயிண்ட் சொல்லி முடிங்க. நான் சொல்றேன்னா see where I am coming from is இதே ஹாவர்ட்ஸ் தான் ஸ்ட்ரைக்கரா வச்சு செல்சி வந்த சாம்பியன்ஸ் லீக் ரைட்.
நம்மளுக்கு வந்து இட் ஹஸ் ஒர்க் அவுட் சோ ஃபார் ஹேவர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கரா போட்டு ஆடுறது வந்து இட் ஹஸ் ஒர்க் அவுட் போத் பிஎல் அண்ட் யூசிஎல் அண்ட் அவன் அவனை ஸ்ட்ரைக்கரா போட்டு ஆன மேட்ச் எல்லாம் அவன் சூப்பரா விளையாண்டுருக்கான் சோ வை நாட் அப்படிங்கிறது அவனை ஸ்ட்ரைக்கரா போட்டதான உருப்படியா விளையாடுவான் வன்மத்தோடலாம் சொல்லல, அது அவனோட நேச்சர், அவனுக்கு அவ்வளவுதான் வரும். பட் நம்ம செட் ஆஃப் பிளே ஸ்டைல் ஆஃப் பிளேக்கு அவன் சூட் ஆவான்றது கஷ்டம் தான். பட் இட்ஸ் அப் டு அர்டெட்டா, அவனுக்கு தெரியாத ஃபுட்பால் ஒன்றும் நமக்கு தெரிஞ்சிட போதில்ல. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்கள் இவ்வளோ ரியாக்ட் பண்றோம், ஒரு வின் பண்ணிட்டு ஓவரா பேசுறீங்க, அதே தோத்தா வந்து அப்படியே சோர்ந்து போயிடுறீங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபேன்ஸ்னா அப்படிதான், ரியாக்ஷனரி தான். ஜெயிச்சா சந்தோஷப்படுவோம், தோத்தா ஃபீல் பண்ணுவோம், அப்படிதான் இருப்போம். ஸ்டேயிங் இன் தி மூமெண்ட் ப்ரோ, ஸ்டேயிங் இன் தி மூமெண்ட். இப்ப ஆக்சுவலா வந்து நீங்க அதே அதே சமயத்துல வந்து ஜெட்டிலாம் வந்து ஸ்டேடியம்ல விழுந்துச்சுனா காமிப்போம், வந்து இது பண்ணி சொல்லிக்கலாம். அவ்வளவுதான், அந்த ஜெட்டியை தூக்கி வைங்க ப்ரோ. ஆக்சுவலா வந்து சீ, இவர் வேற இந்த விஜய் டிவில வர ப்ராப்பர்ட்டி காமெடி மாதிரி அப்பப்போ எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. மதுரை முத்தோட சொந்தக்காரரா பார்ப்பல இல்ல. ஹேவர்ஸ் பத்தி நான் விஷயம் சொல்லிக்கிறேன் பாலாஜி ப்ரோ, ஏன்னா ஹேவர்ஸ் பத்தி நீங்க தான் கமெண்ட் கொடுக்கணும் அந்த ரேட்டிங்க்கு. ஹேவர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக்கரா இருக்கும்போது ரெண்டு விஷயம் நல்லா பண்ணுவான். ஒன்று வந்து ரெஃபரியை குழப்பறது, யார் ஃபால் பண்ணா எப்படி ஃபால் பண்ணா யார் இது பண்ணானா அப்படி குழப்பறது. இந்த மாதிரி பிளேயர் நம்மக்கிட்ட இல்லை, ஓகேயா, வரான்னு இப்போ வந்துட்டான். இன்னொன்று, இப்போ கவுண்டர் அட்டாக்கிங் கேமில் வந்து இந்த ஹெட்டிங் பண்ணுறது, இந்த வந்து ரெண்டு டிஃபெண்டர்ஸ் வந்து மார்க் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறாப்புல. ஸோ அடுத்த சீசன் என்ன தான் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் இருந்தாலும், இந்த சாம்பியன்ஸ் லீக் கேமில், இந்த டி பிளாக் பண்ணுற கேமில், மிட் பிளாக் பண்ணுற கேமில் ஹேவர்ஸ் விளாடுவோம். சிம்பிள், கிடையாது. ப்ராப்பர் நம்பர் நைன் ஹாலன் மாதிரி ஒரு பிளேயரை வச்சோ, இல்ல ஒரு ஒரு ப்ராப்பர் நம்பர் நைன் வச்சு நம்ம ஆடுற மாதிரி கேமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஹாவர்ட்ஸ் வாங்கினதோட ரீசனே, வென் யூ திங்க் அபவுட் இட், இஸ் டு பிளே மை செகண்ட் ஸ்ட்ரைக்கர். லெஃப்ட் சேம்ல ஆடினாலும் அவனை செகண்ட் ஸ்ட்ரைக்கரா யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் ஆடினது. பட் என்னன்னா, அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகல, ஹாவர்ட்ஸும் சரி ஜேசூஸும் சரி ஒர்க் ஆகல. பட் ஆனால் அவன் நம்பர் நைனாக யூஸ் பண்ணும்போது அவன், ஒடகார்ட், சாக்கா, ஈவன் ப்ரொசாடு கூட, தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் இம் டு பிளே வெல். அதனால வந்து அவன் நம்பர் நைனில் ஒன்றும் ப்ராப்பராக சூட் ஆகிறான். நம்ம மேபி ஒரு ஹரிபுரம் சொன்ன மாதிரி ஒரு சேஞ்சுக்காக வேணா ஒரு நம்பர் நைன் யூஸ் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் ஃபோர்ஸி எஸ் கோயிங் ஃபார் அ ப்ராப்பர் நம்பர் நைன் அட் ஆல். நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயரை ஒரு விங்கர்ல தான் வாங்குவோம், வாங்கிட்டு அவனை தான் ஒன்றும் நம்ம போர்ட்ரே பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ம், ஓகே, சரி. ஆவர்ஜ்க்கு எத்தனை ரேட்டிங் கொடுக்குறீங்க? எயிட் தான் ப்ரோ, எயிட். சரி, நியாஸ் ப்ரோ, த்ரோசாட் ரேட்டிங்ஸ்? த்ரோசாட் வந்து என்ன பண்ண சொல்றது, மேட்ச் ஃபுல்லாக அந்த லெஃப்ட் சைடில் ஒரு த்ரெட்டாகவே இருந்தான். அவன் அடித்த அந்த கோல் வந்து பெட்ரோவிச் ஹேண்டில் பண்ணவே முடியல, கண்ணை மூடி இப்படி திறக்கிறதுக்குள்ளே அடிச்சிட்டான். அண்ட் சில இடத்துல இன்வால்வ் ஆகுனா, சில இடத்துல வெளியே. த்ரோசாட் வந்து ஆடினதே பெரிய சர்ப்ரைஸ் தான். நான் வந்து மார்டினெல்லி ஆடுவான் தான் நினச்சேன். நீங்க என்ன நினைச்சீங்க, மார்டினெல்லி ஆடுவான் தானே நினைச்சீங்க? இல்லை, எனக்கு என்னமோ ஐ திங்க் ஹி லாஸ்ட் த பொசிஷன் நினைக்கிறேன். வேற யாருமே ஷாட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போன வூல்ஸ் கேம்ல கூட அவன் அடிச்சுதான் அந்த ஃபர்ஸ்ட் கோல் போகுது. இந்த கேம்ல கூட இவன் தான் அதை ஓபன் பண்ணி வைக்கிறான். ஷாட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க, ஓடகார்டும் சரி ஹேபர்ட்ஸும் சரி. இந்த மாதிரி ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு ட்ரோசாட் கண்டிப்பாக தேவை. நேற்று சூப்பராக விளாண்டான். ஐ வுட் கிவ் ஹிம் 8 out of 10. நைஸ், சரி, ஓகே. சாக்கா நான் எடுத்துக்கிறேன். சாக்கா குக்கரில்லா வந்து போன கேமில் வந்து குக்கரில்லா வந்து சாக்காவை பிடிச்சி நவுத்திட்டாப்புல. இந்த கேமில் வந்து சாக்கா வந்து குக்கரில்லா வந்து ஓவர்டேக் பண்ண முடியுமான்னு நினச்சேன். பட் பயங்கரமாக பண்ணாப்புல, தேங்க்ஸ் டு தாமஸ் பாட்டி. ஏன்னா அவருக்கு ஸ்பேஸ் இருந்ததுனால தான் ஆடகாட்டுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு, ஆடகாட்டுக்கு ஸ்பேஸ் இருந்ததுனால தான் சாக்காவுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. ரியலி லவ்வபிள் டு சி தேட். சாக்கா, ஐ கிவ் யூ
செவன் அவுட் ஆஃப் டென். பட் ரெண்டு கேமா வந்து நான் அவனை எஃபிஆர்ல கேப்டனை போட்டேன், கடைசியில் எனக்கு தான் அடி வாங்கிருச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் அடுத்த கேம் வந்து நார்த் லண்டன் டாபியில, வேண்டாத தெய்வம் இல்லை, எப்படியாச்சும் நீ வந்து ஜெயிக்க வச்சிரு, அதான் நான் கேட்பேன். சரி, நம்ம சப்டிடியூட்லாம் இருக்காங்க, த்ரோசாட்டு இவங்கெல்லாம், அவங்கெல்லாம் நான் அஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வேஸ்ட் டைம் பிகாஸ் வந்து மார்ட்டின் லெலி ப்ரோ, ட்ரோசார்ட் கிடையாது. ஆமா, மார்ட்டின் லெலி, மார்ட்டின் லெலி, ஃபேபியோ வியரா, அப்புறம் வந்து ஜார்ஜினியோ, அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் மாத்திட்டேன், ஜின்சென்கோ, 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 உங்க ஃபேவரட் கேப்ரியல் ஹெசோஸ், கேப்ரியல் ஹெசோஸ், கேப்ரியல் ஹெசோஸ், எல்லாத்துக்கும் அஞ்சு கொடுத்துடலாமா? அந்த மார்ட்டின் லெலி மட்டும் கோல் போட்டுதான், கடைசி போட்டுறதுனா ஏறி கொடுத்துருப்பேன், சொதப்பிட்டேன். ஆக்சுவலா வந்து இல்ல இல்ல, நல்ல ஷாட், ஆக்சுவலி நல்ல ஸ்பின் பண்ணி ஒரு ஷாட் அடிச்சாப்ல மார்ட்டின் லெலி. ஆ, கோல் போட்டுருச்சு, கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலா ஃபேபியோ வேறோட கேம் ப்ளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் ஸோ இஸ் சாக்காக்கு வந்து இன் கேம்ஸ் நமக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னா, இல்லை கடைசி நாலு மேட்ச்ல வந்து ஒரு ஹாஃப் ஃபுல்லா ஃபுல் த்ராட்டில் போ, செகண்ட் ஹாஃப்ல வந்து இல்லை, அவன் ரைட் விங்க்கு அடாப்ட் ஆவான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சாக்கா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க, ட்ரிபிள் அப் பண்ணுவாங்க, தாங்குவான். வராங்கன்னா அந்த டைம்ல ஃபேபியோ வேற இறக்கி விட்டீங்கன்னா அழகா வந்து கோல் ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து அகேன்ஸ்ட் பிளே ஆட விட்டுருவான். சோ அந்த மாதிரி நேரத்துல தான் ஃபேபியோ வேறவும் சரி, கேப்ரியல் ஜெசூஸும் சரி, நீங்க இறக்கி விடணும். அந்த மாதிரி கேம் நேத்து கூட அந்த ரைட் ஃபுட்ல அடிச்சான், அவனோட வீக்கர் ஃபுட்ல அந்த ஷாட் எடுத்தான், ஷாட் எடுத்தான், சூப்பர் ஷாட், நல்ல நல்ல ஷாட். அவன் வந்து ஆஃப் கோர்ஸ் நம்ம என்ன சொன்னாலும் அந்த இன்ஜுரில இருந்து வரான், சோ பட் குட் குட் டைம் ஹீஸ் ஹியர், சோ அவனை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாக்கா வந்து அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கப்பா, அடிக்க அடிச்சு எப்படி எல்லா மேட்சும் அவனை கிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னது ரெஃபரியும் பாக்குறது கிடையாது அவனை. சோ அதனால ஃபேபியோ கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, தப்பு இல்லை. வெறுப்பா வருது ப்ரோ, ஐயோ இவனை செகண்ட் பாயிண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அவனே ஏதாவது செய்யணும், அவனே ஏதாவது செய்யணும், அதாவது மிட்ஃபீல்ட்ல இருந்து அவரே பால் எடுத்துட்டு போய் அவரே கோல் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசு நடந்து வச்சுக்கிறான். அது அந்த 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 டே சில டைம்ல நீ பாஸ் பண்ணி தான் ஆகணும், சில டைம்ல வந்து நீ பாஸ் பண்ணிட்டு தியரி ஆண்டி ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லுவான், அதாவது நீ ஸ்ட்ரைக்கரா இருக்கனா உன்னோட கூட விளையாடுற பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸை பார்த்துக்கோ, அவனால என்ன நம்மளை பண்ண முடியும், அவன் நம்மளுக்கு எப்படி பாஸ் பண்ண முடியுமோ நீ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ ஆடினா தான் உனக்கு கோல் கிடைக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்வான். ஸோ நான் வந்து விளையாடுற மாதிரி விளையாடுவேன், நீ பாஸ் போட்டு என்னை தேடுன்னு நீ சொன்னா எல்லா ஸ்ட்ரைக்கரால் கோல் அடிக்க முடியாது. அதை வந்து அவன் கிளியரா ஹாலண்ட் பத்தி பேசும்போது சொன்னான்னு நினைக்கிறேன். ஹாலண்ட் வந்து நேத்து கூட ரைஸ் ஒரு லோ கிராஸ் ஒன்னு போடுறான், யாருமே இல்ல பாக்ஸ்ல. ஆமா, அதான் சொல்றேன், நீ சான்ஸ் எடு, ஏன்னா உனக்கு கேம் ஆல்ரெடி 3-0 4-0 இருக்க, நீ சான்ஸ் எடு. என்ன இருக்குது இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஈவன் சி சர்டன் கேசஸ்ல வந்து டாமியாஸ் வந்து கிராஸ் போடுறான், இல்ல பென் வைட் வந்து கிராஸ் போடுறான், அந்த டைம்ல ரைஸ் உள்ள போகணும், ரைஸ் உள்ள போறது கிடையாது, இஸ் ஸ்டில் கெட்டிங் இன் டு ஹூப்ஸ் இந்த லெஃப்ட் சென்டர் ரோல். அதனால நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் வந்து வி கிவ் ஹிம் த இந்த சீசன்லயே அவன் வந்து அவன் பார வெல்ல வச்சிட்டான், அவனோட கேம்ல இன்னும் நிறைய அட்டாக் கொடுத்தானே ப்ரோ. அதான் சொல்றேன், அவலாம் இல்லனா யோசிச்சு பாருங்க, பார்ட் இன்ஜர்டு அந்த பிளேஸ் வந்து இவன் ஃபில் பண்ணா அது கரெக்ட் கரெக்ட் இல்ல இல்ல, அவனால 6 ஆவும் ஆட முடியுது, 8 ஆவும் ஆட முடியுது, ஆனா ரெண்டு ரெண்டு பொசிஷன் ஆட முடியும், அவன் 8 out of 10 மினிமம் எல்லா மேட்சும் கொடுத்துறான். ஆமா, மினிமம் 8 out of 10 கொடுத்துறான் எல்லா மேட்சும். சரி, இது ஆர்த்திதாவுக்கு வந்து ரேட்டிங்ஸ் கொடுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, சாக்காவை கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு, ஏன்னா அவனை என்எல்டிக்கு ப்ரிசர்வ் பண்ணிட்டு என்எல்டில நீ போய் வச்சு செய்யறா அப்படின்னு அவனை விட்டுருக்கலாம், ஏன்னா 3 games a week ஆடிக்கிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி, அதனால வந்து நீ ஏற்கனவே 3 goals 4 goals ஏற்கனவே அவன் பாவமா இருக்கு அவனை பார்க்கவே இல்ல ப்ரோ, அவன் வந்து ஃபுல் ஃபிட்னஸ்ல ஆடல போ, அது நல்லா தெரியுது, நல்லா தெரியுது எனக்கு. எப்போ அதை நல்லா மனசுல படிச்சுன்னா அந்த பயன் கிராஸ் அப்போ தான், அந்த பயன் கடைசி கிராஸ் அப்போ தான், இவன் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டான் பிளேயர் தான், எல்லாரும் மனுஷன் தானே ப்ரோ, அவனுக்கும் அந்த உடம்பு பிரச்சனை இருக்காது. Only thing is you rest him for some time so that he can put more effort in the next game. அதுக்காக தான் சொல்றேன். சரி, அடுத்து ஃபேன்ஸ்க்கு சொல்லுங்க. நியாஸ் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்க்கு ப்ரோ, என்ன
டுவெல் அவுட் ஆஃப் டென் கூட கொடுப்பேன் நான், சூப்பரா இருந்தானு. ஆனா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அவனுங்களும் பெஜாரா இருந்தாங்க. இந்த ஹேவர்ட்ஸ் சான்ஸ் விட்டோடனே கிரௌடுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 3-0 வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, வெச்சு செஞ்சுட்டாங்க. என்ன ஓப்பாடுறாங்க நினைக்கிறேன். நானே வந்து அத கோட் பண்ணி போட்டுருக்கேன் ப்ரோ, அடுத்த வருஷம் நீ நம்மாலியா, நீ நம்மாலே ரைவல் ஃபேன் ஆஃப் தி யுனைட்டட் ஃபேன் போடுறா அப்படி பண்ண போறான். ஏய் சூப்பர் பா, கங்கிராட்ஸ் கங்கிராட்ஸ். என்னது ஆல் தி பெஸ்ட். என்னது 2025 ல நம்ம பேயான வந்து அலையன்ஸ் அரினால சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல ஃபைனல் அடிச்சதுக்கு அப்புறம் நானும் என்னோட லைஃப் பார்ட்னர் தட் இஸ் நானும் என் பொண்டாட்டியும் வந்து அது பண்ண போறோம். நானே வந்து கோட் ட்வீட் போட்டுருக்கேன். ஏப்பா நீ இதெல்லாம் ஓகே, பாயன் ஃபைனல் எதுக்குப்பா, எதுக்கு புளகாதப்பா புளகாத. ஏய் ஏய் என்ன 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 அப்புறம் என்ன கிளிப் பண்ணுவாங்களோ இல்லையோ, உன்ன கிளிப் பண்ணிடுவாங்கடா. எங்க பொண்டாட்டி எங்க பொண்டாட்டின்னு கேட்டு தாத்தர் பண்ணிடுவாங்க. வேணாம் அதான் 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 வேணாம். சரி ஓகே கைஸ், அடுத்து நாட்லாண்ட் அண்ட் டாபி. சோ ஐ ஹோப் வி கேன் வின் தட் கேம் அண்ட் மீட் ஃபார் எ நைஸ் ரிவ்யூ. இன்னைக்கு பண்ணதெல்லாம் ஆமா ப்ரோ, ஆல்ரெடி இதுலயே வந்து குக்கரை வந்து ரோஸ்ட் பண்ணி பார்பிக்யூ பண்ணிட்டோம். சோ yeah it's going to be tough match, chicken varthu tough match da, but one thing I'm saying is naaliki review varum preview varum review ku na perusa vechirken jeicha irevan kripaya jeichaga jeicha vandu nalla irukum. So thank you guys, thank you. adukku edavadhu property eduthu vandruvinga paapom property ya inda vaati perusa irukku konja koli pudichu vandruvinga nenikira paari irutha koli vechiraru irutha paathu அநேகமா கோழி சிக்கன் ஃப்ரை எடுத்துட்டு வந்துருவாரு.